அனைவருக்கும் அன்பு வணக்கம். உலக மகளிர் தின உலக சாதனை நிகழ்வு இன்று மூன்றாம் நாளை முடித்து நான்காம் நாளாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகளை நாம் நடத்தி வருகின்றோம். அவ்வகையிலே இன்று ஒரு அற்புதமான கல்வி கற்றலுக்கான ஒரு நாளாக இன்றைய தினம் இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதல் நாளான திங்கட்கிழமை அன்று நாங்கள் ஒரு 8 பெண் படைப்பாளர்களின் சங்கமம் நிகழ்வானது நடந்தது. செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் இலக்கியங்களில் பெண்களுடைய சிறப்புகள் 8 விதமாக பேசப்பட்டன. 8 பெண் ஆளுமைகள் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். கருத்தரங்கம் நடைபெற்றது. நேற்று புதன்கிழமை அன்று 8 குட்டி பட்டிமன்றங்கள் நடந்தேறின. 7 முதல் 8:30 மணிக்குள் 80 நிமிடங்களில் 8 தலைப்புகளில் 24 பெண் ஆளுமைகளால் 8 பட்டிமன்றங்கள் நடத்தப்பட்டன. இன்று அதே போல் கல்வி கற்றலில், எதிர்கால கல்வி கற்றலில் இருக்கக்கூடிய திறன் குறித்து பயிற்சியை நமக்கு வழங்குவதற்காக இங்கு 8 பெண்கள் நம் முன்னே இங்கு வந்து வந்திருக்கின்றனர். இங்கு இருக்கக்கூடிய அனைவரையும் நாங்கள் முறையாக வரவேற்று இந்த அவையை அற்புதமாக நெறியாளுகை செய்யக்கூடிய அன்பு சகோதரர் காஞ்சியிலிருந்து உதித்திருக்கக்கூடிய கதிரவன் அவர்களிடம் இந்த அவையை ஒப்படைக்கின்றோம். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவரையும் சென்னை ஜீல் ட்ரைனர்ஸ் டீம் அன்புடன் வரவேற்கின்றோம். வணக்கம் ஐயா. உலக மகளிர் நாள் தொடர் சாதனை நிகழ்வாக இன்றைக்கு 4வது நாள் நிகழ்வு சென்னெக்ஸஸ் கலை பண்பாட்டு குழுமத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அனைத்து ஆளுமைகளையும் வரவேற்பதற்காக புதுவையிலிருந்து பாவலர் மருத்துவர் ராஜா ரங்க ராமானுஜம் அவர்களை வரவேற்புரையாற்ற வருமாறு அன்புடன் நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். சென் எக்ஸஸ் மற்றும் ஜெயில் ட்ரைனர்ஸ் குழு இணைந்து பெருமையுடன் நடத்தும் உலக மகளிர் தினம், இது உலக சாதனை முயற்சிக்கான நிகழ்வும் கூட. இது இன்றைய 4வது நாள் நிகழ்வு. எதிர்கால கல்வி கற்றல் முறைகள் குறித்தான 8 பெண் பயிற்சியாளர்களின் வகுப்பு இது. இந்நிகழ்ச்சியை சிறப்பு செய்யும் நிமித்தமாக வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த காளையார் கோயில் டயட் விரிவுரையாளர் முனைவர் மு மணிவண்ணன் ஐயா அவர்களையும், ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனர் சாதனையாளர் திரு சே வெங்கடேசன் ஐயா அவர்களையும், தொடக்க உரை ஆற்றிய புதுவை சென் எக்ஸஸ் குழுமம் செயற்பாட்டு இயக்குனர் முனைவர் கவிசன் அம்மா அவர்களையும், மேற்பார்வையாளராக வர உள்ள ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சாதனையாளர் கலைவாணி அம்மா அவர்களையும், நன்றியுரை ஆற்ற உள்ள சென் கலை மற்றும் கலாச்சார மன்ற ஒருங்கிணைப்பாளர் பன்முக நாயகி தேன்மொழி அம்மா அவர்களையும், நெறியாளுகை செய்கின்ற காஞ்சிபுரம் பேராசிரியர் பாவலர் முனைவர் பா கதிரவனையா அவர்களையும், எதிர்கால கல்வி கற்றல் முறைகள் குறித்து பேச வந்துள்ள 8 பெண் பயிற்சியாளர்கள், சிவகங்கை சிங்கமுனரி ஒருங்கிணைப்பாளர், ஏஐடி இந்தியா திட்ட ஒருங்கிணைப்பாளர், விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த திருமதி ஏ மணிமேகலை அம்மா அவர்களையும், சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் டிஐடி விரிவுரையாளர் திருமதி சு சியாமலா ராமர் அவர்களையும், வல்லத்திராக்கோட்டை ராமசாமி தெய்வானையம்மாள் அரசு மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி தமிழாசிரியர் முனைவர் ரா வனிதா அவர்களையும், சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் டயட் ஆங்கிலம் விரிவுரையாளர் முனைவர் எஸ் உஷா அவர்களையும், காரைக்குடி ராமநாதன் செட்டியார் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி கணித ஆசிரியர் மிஸ் ஆர் ரேவதி எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் அவர்களையும், தூத்துக்குடி மாவட்டம் நெடுங்குளம்
PUMS அறிவியல் ஆசிரியர் வி விஜயலட்சுமி அவர்களையும், மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சமூக அறிவியலை எடுத்துள்ள திருமதி மு ராமலட்சுமி அவர்களையும், சிவகங்கை திருப்பத்தூர் தொகுதி மணமேற்பட்டி PUPS கணினி அறிவியல் ஆசிரியர் திருமதி எம் ராஜலட்சுமி அம்மா அவர்களையும், மற்றும் நிகழ்வை கண்டு சிறப்பு செய்ய வந்துள்ள பெருமக்கள் கவிஞர்கள் அட்வொகேட் சதீஷ்குமார் ஐயா அவர்கள், ஹரிவன் பினித்தீர்ப்பான் ஐயா, எஸ்பி ரவி ஐயா, வளமதி அசன் அம்மா அனைவரையும் அகவல் பெண்டியர் மற்றும் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் சென் நெக்ஸஸ் மற்றும் சீல் ட்ரைனர் வருக வருக என அழைத்து மகிழ்ந்தேன். வணக்கம். தமிழர் பண்பாடு அனைவரையும் வரவேற்பது, அப்படி மிக சிறப்பாக அனைவரையும் வரவேற்றிருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த உலக சாதனை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்றிருக்க அவருக்கு மீண்டும் நன்றி சொல்லி, தொடக்க உரையாக கவி சென் அம்மா அவர்கள், சென் நெக்ஸஸ் குழுமத்தினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய, சமூக செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய முனைவர் கவிதா செந்தில்நாதன் அவர்களை தொடக்க உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம் ஐயா. நான் ஆரம்பத்திலேயே அழைத்து முடித்து விட்டோம் ஐயா, இப்பொழுது நேரடியாக நம் நிகழ்விற்கு சென்று விடலாம். மகிழ்ச்சிங்க அம்மா, மகிழ்ச்சி. இந்த 8 சிறப்பு விருந்தினர்கள் இருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக சிறப்பு விருந்தினர்களாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய ஆளுமைகள் ஐயா, தாளையார் கோவில் மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தினுடைய விரிவுரையாளராக இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சிறப்பு விருந்தினர் முனைவர் மு மணிவண்ணன் அவர்களை தங்களுடைய வாழ்த்துறை செய்திகளை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். வணக்கம் கவிதாம்மா. ஐயா மீ சிறப்பு விருந்தினர் வாழ்த்துறை. ஆமாங்க ஐயா. ஐயா நீங்க மியூட்ல இருக்கீங்க ஐயா. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆடியோபிளா இருக்கனா? வணக்கம். வணக்கம் இருக்கீங்க. இந்த இனிய மாலை வேளையிலே உலக மலர் தின உலக சாதனை நிகழ்வுக்கான 4வது நாள் நிகழ்வான சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சென் நெக்ஸஸ் சீல் ட்ரைனிங் சென்டர் உறுப்பினர்களுக்கும் நிறுவனர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதராய் பிறந்திடவே அல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று நாம் இந்த மாதராய் பிறந்திடுவதற்கு சிறப்பு செய்திட வேண்டும் என்று கூறி இந்த மகளிர் தின வினாவில் 4வது நாள் நிகழ்வுக்கு பேச வந்துள்ள நமது கல்வியாளர்கள் அனைவரையும் வரவேற்று அவர்களுடைய கருத்துக்களை இன்றைய காலகட்டத்தில் கல்வி முறைகளை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை பற்றி பேசக்கூடிய அவர்களையும் வாழ்த்தி, இன்றைய நாளான நம்முடைய நிகழ்வில் பெண்ணியம், பெண்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள், பெண்கள் இல்லாது ஒரு உலகத்தை உலகம் இயங்காது என்பது நியதி. பெண்களே உலகத்தை இயக்கக்கூடிய ஒரு இயக்குபொருள். முதலாவதாக தாய் என்பவள் ஒவ்வொரு குடும்பத்திலும் தன்னுடைய நாட்டையும் வீட்டையும் இயக்குவதற்கு அழகான ஒரு இயக்கியாக செயல்படுகிறார் என்பதே உண்மை. மனிதர்கள் மட்டுமே தாய் என்ற அன்பை கொண்டுள்ளார்கள் என்று சொல்ல முடியாது. எல்லா உயிர்களிடத்தும் தாய் என்ற ஒன்று அன்பாகவும் அவர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு உயிராக தாயே இருக்கிறாள். தாய் ஒரு பெண், பெண்ணில் தாய் என்பது ஒரு தவம். மாதராய் பிறந்திடவே மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று கூறுவது தாயாய் பிறந்திடவே மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று மதிப்பு வரும். புராண காலத்தில் பல புலவர்கள், புராண காலத்தில் எடுத்துக்கொண்டால் பல பெண்பால் புலவர்கள், காரைக்கால் அம்மையார், நலாயினி,
சாவித்திரி, சந்திரமதி, தாரா, மண்டோதரி, சீதா போன்ற பெண்ணரசிகள், அவர்கள் பெண்ணரசிகள் என்பது காணும் போதெல்லாம் அவர்களுடைய அந்த புராண காலத்தில் சொல்லப்பட்ட கதைகளும் புராணங்களும் அவர்களுடைய பெருமையை சொல்கிறது, அந்த பெண்களின் பெருமையை சொல்கிறது. காப்பிய நாயகிகளை எடுத்துக்கொள்வோம். காப்பிய நாயகிகளான சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம். சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி ஆகிய இந்த காப்பியங்கள் பெண்ணின் பெருமைகளை அருமையாக பறைசாற்றுகிறது. சிலம்பை எடுத்துக்கொள்வோம். சிலம்பில் கண்ணகி, மாதவி மற்றும் கவுந்தியடிகள், தேவந்தி போன்றவர்களுடைய வரலாறு மறக்க முடியுமா? தெய்வமாக மாறுகிய மண்ணுமா கண்ணகியை மறக்க முடியுமா? ஒரு தியான பெண்ணாக மாறிய மாதவியை, மணிமேகலையை மறக்க முடியுமா? மேலும் இந்த சரித்திரகால பெண் புலவர்களான ஔவையார், குறமகள் இளவேணி, வெண்ணிக்குரத்தியார், நன்முல்லையார், வெண்பூதிரியார், காக்கிப்பாடினியார், நச்சல்லையார், அதியமானுக்கு நல் நெல்கனியை கொடுத்த ஔவையார், இந்த நெல்கனியை சாப்பிட்டால் உயிர் வாழ்நாள் கூடும் என்று கூறும் பொழுது, ஒரு அரசனுக்கு கொடுத்தால் அவனுடைய நல்லாட்சி எவ்வளவு நாளும் நீடிக்கும் என்று எண்ணி அழகாக கொடுத்த அந்த பெண்பால் புலவரைத்தான் நாம் மறக்க முடியுமா? இது மட்டும்தானா? கல்வியில் சிறந்த பெண்மணிகள், வீர மங்கைகள், போர்க்களத்தில் தீரமுடன் போராடிய நம்முடைய ஜான்சிராணி, சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சிவகங்கை சீமையில் உள்ள வீரமங்கை வேலு நாச்சியார், தற்கொலை படையாக மாறிய குயிலி, தன்னையே உயிரை மாய்த்து கொண்டு அந்த ஆங்கிலேயரின் போர்க்கள தளவாடங்களை அளித்த அந்த குயிலியை மறக்க முடியுமா? இது மட்டும்தானா? ஒவ்வொரு நல்ல ஆசிரியரும் எழுத்தாளரும் பெண்ணியம் பற்றி எழுதுகொண்டே இருக்கிறார்கள். பெண்கள் ஒரு நாடு முன்னேற வேண்டுமானால் ஒரு வீடு முன்னேற வேண்டும், வீடு முன்னேற வேண்டுமானால் ஒரு தாய், அங்கிருக்கக்கூடிய பெண் படிக்க வேண்டும். ஒரு ஆண் கல்வி கற்றால் அவன் மட்டுமே கல்வி கற்றவனாகிறான், ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே கற்றதாகிறது அப்படி என்று கூறுவோம். பாரதி பற்றி கூறலாம். பாரதி பற்றி கூறும் பொழுது, ஒருமுறை பாரதி பாண்டிச்சேரியில் தங்கியிருந்த பொழுது அவர் தேநீர் தயாரிப்பதற்காக தன்னுடைய கைகளை சுட்டு கொண்டு ஒரு தேநீர் குவளையில் தேநீர் தயாரிப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்ட பொழுதில்தான் தன்னுடைய மனைவி செல்லம்மாளை நினைத்துக் கொண்டார். அது பின் தான் பெண் பற்றிய பாடல்களை எழுத ஆரம்பித்தார். பெண்ணியம் பற்றிய கருத்துக்களை, பெண் விடுதலை பற்றிய கருத்துக்களை எழுதாம ஆரம்பித்தார். எழுத்தாளர்கள், இசையரசிகள், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள், அறிவியல் விஞ்ஞானியர்கள், கல்வியாளர்கள் மற்றும் எல்லா துறைகளிலும் கொடிகட்டி பறப்பது சிறப்பே, பெண்கள் சிறப்பது சிறப்பு அப்படின்னு என்று கூறுவோம். நாட்டை ஆட்சி செய்ய ஒரு மன்னன் வேண்டுமானால் வீட்டை ஆட்சி செய்ய ஒரு பெண் என்று வேண்டும் என்று கூறி உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டி கூறலாம். ஒரு முறை ஒரு நாட்டில் படையெடுப்பு நடந்தது. அப்பொழுது அந்த நாட்டில் எதிர்நாட்டு மன்னன் படையெடுத்து, மலைமேல் இருக்கக்கூடிய ஒரு எதிர்நாட்டு மன்னன், மலையடிவாரத்தில் உள்ள ஒரு நாட்டு மன்னனுடைய குறுநில மன்னன் நாட்டை தாக்கி அங்கிருந்த செல்வங்களை அள்ளி செல்கிறார். அப்பொழுது ஒரு சிறு குழந்தையையும் கடத்தி சென்று விடுகிறார். இந்த நாட்டில் உள்ளவர்கள் அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக அவளுடைய அன்னை மன்றாடி அரசனிடம் கேட்கிறார். அவர், இதோ நான் படைப்பிரிவுகளை அனுப்புகிறேன் என்று கூறுகிறார். படைப்பிரிவுகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு இங்கிருந்து மலையை பாதி தூரம் தாண்டிய பொழுது எதிரே ஒரு பெண் வேகமாக ஒரு கை குழந்தையுடன் நடந்து வருகிறார். அவளை நேத்தி நீ யாரம்மா என்று கேட்கிறார். அவர் சொல்கிறாள், நான் தான் உங்களிடம் என் குழந்தையை மீட்டு தர கோரிய அந்த ஏழை பெண் அப்படி என்று கூறி அந்த நகரத்திற்கே சென்று தன்னுடைய மகனை மீட்டு வரக்கூடிய பண்பு அந்த பெண்ணிடம் உள்ளது என்று கூறி, மாததாய் பிறந்திடவே மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா கூறி என்று கூறி, இனிவரும் காலகட்டத்தில் இந்த போட்டி உலகில் நம் பெண்மணிகள் எல்லாம் போட்டியில் அழகாக அந்த போட்டிகளில் முன்னேற வேண்டுமானால் நம்மை நாம் மேம்படுத்திக் கொண்டே அவசர காலத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் இருந்து கணினி காலத்திற்கு நாம் நம்மை அப்டேட் செய்து கொண்டால் மட்டுமே இந்த உலகில் சிறப்பாக வளர முடியும் என்று கூறி, மேம்பட முடியும் என்று கூறி, அடுத்து பேசவிருக்கின்ற அந்த எட்டு கல்வியாளர்களுடைய கருத்துக்களும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை கூறி, இந்த சென் நெக்சஸ் மற்றும் சீல் ட்ரைனிங் நிறுவனத்திற்கு எனக்கு இந்த சிறப்புரை ஆற்ற வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக மகிழ்ச்சி. ஐயா மணிவண்ணன் அவர்கள் மணியான கருத்துக்களை
நமக்கு தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட சிறப்பான ஆளுமை இந்த உலக சாதனை நிகழ்ச்சி சன்எக்சஸ் குழுமத்தில் இணைந்து வாழ்த்துறை வழங்கியதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சாதனையாளர் ஆல் இந்தியா புக் ரெக்கார்ட்ஸினுடைய நிறுவனர் ஐயா சின் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறார். வணக்கம் ஐயா. அவர்கள் ஐயா இணைஞ்சிருக்காரு இல்லைங்க, வரப்போ பண்ணுவாங்க. நம்ம இப்போ முதல் கல்வியாளர் கூட்டுறலாங்க ஐயா, பட்டதாரி கல்வியா? ஆ சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மார்ச் 8 உலக மகளிர் நாள், அதை ஒட்டி 8 ஆளுமைகளை அழைத்து இந்த தென்னெக்ஸஸ் குழுமத்தில் அவர்களுடைய கல்வி தொடர்பான செய்திகளை எதிர்காலத்தில் எந்த அளவிற்கு கல்வியில் சிறப்பான வகையில் கற்பிப்பதற்கான வாய்ப்புகளை தருவார்கள், எதிர்கால கல்வி கற்றல் முறைகள் குறித்த செய்திகளை தருவதற்காக 8 ஆளுமைகள் வருகின்றிருக்கின்றார்கள். அப்படி முதல் ஆளுமையாக வல்லத்திரார்கோட்டை ராமசாமி தேவானையம்மாள் அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய பட்டதாரி தமிழாசிரியர் முனைவர் இரா வனிதா அவர்களை தமிழ் அமுதம் தருவதற்காக அன்புடன் அழைக்கிறேன். பாருங்கள் அம்மா. காலத்தை கடந்த மொழி, கற்போர் நெஞ்சை கவரும் மொழி. கேட்கலையா? காலத்தை கடந்த மொழி, கற்போர் நெஞ்சை கவர மொழி, தரை கடந்து கடல் கடந்து ஞாலத்தை வென்ற மொழி, இலக்கணத்தின் மூலத்தை முழுமையுற வடித்து காட்டும் குறைவில்லா அறிவு மொழி. என் தாய்மொழியை வாழ்த்தி வணங்கி இங்கே மிக அழகானதொரு நிகழ்வு, உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு உலக சாதனை நிகழ்வாக எதிர்கால கல்வி கற்றல் முறை குறித்து ஒரு பயிற்சி வகுப்பு அரங்கேறியுள்ளது. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த கற்றல் கற்பித்தல் நிகழ்வை பொறுத்த மட்டில் அந்த காலத்தில் குருகுல கல்வி இருந்தது. அதுக்குதான் அந்த குருகுல கல்வி வந்து ஆசிரியரை தேடி போய் மாணவர்கள் படிப்பார்கள். நின்றக்கால் நிற்க அடக்கத்தால் என்றும் இருந்தக்கால் ஏவாமை ஏகா, சொல்லில் செவிக்கெடுத்து கொடுத்து கேட்டு மீட்டும் வினாவர்க்க சொல்லொழிந்த கால். அதாவது ஆசிரியர் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் கேட்டு படிக்கக்கூடிய நிலை இருந்தது. அதனாலதான் கட்டுப்பாடு இதையெல்லாம் கற்றுக்கொண்டு நம்மை போன்றவர்கள் இன்றைக்கு ஒரு நிலையை அடைந்திருக்கிறோம். சாதனையாளர்களாக பல பேர் இங்கே நீங்கள் எல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இது குருகுல கல்வி முறையினால் கிடைத்த ஒரு வரம் என்றே சொல்லலாம். இப்பொழுது உள்ள கல்வியில கற்றல் முறையில எப்படி என்றால், இது படைப்பாற்றல் மூலம் கற்பிக்கக்கூடிய ஒரு கற்றல் நிகழ்வு நடைபெறுகின்றது. இந்த படைப்பாற்றல் கல்வியில மாணவர்கள் அவர்களுடைய சிந்தனை சக்தி, அதாவது படிக்க படிக்க, அதாவது வாசிக்க வாசிக்க தான் ஒருத்தவன் படைப்பாளனாக ஆக முடியும். அதனாலதான் ஒரு கவிஞராகவோ எழுத்தாளராகவெல்லாம் ஆகிறார்கள். உள்ளத்து உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் தெரிந்துரைப்பது கவிதை என்று சொல்கின்றார்கள். அப்ப இந்த கவிஞர்கள் எல்லாம் எதனால் உருவாகின்றார்கள்னா வாசிப்புனாலதான். இதே போலதான் இதுலதான் சாதிக்க முடிகின்றது. எழுத்தாளராக ஆகின்றார்கள் என்பதும் அதற்கு ஒரு சான்று. நானே என்னுடைய ஒரு வெற்றியை ஒரு சாதனையை கூட சொல்லலாம். மாணவர்களுக்கான ஒரு பகுதி வருகிறது இது, அதாவது இந்து தமிழ் திசை அந்த நாளிதழ்ல மாணவர்களுக்கான ஒரு 8 பக்கம் கூடிய ஒரு இதழ் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து கொண்டிருக்கிறது. அதில் குரல்வழி கதைகளை நானும் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்ப நாம் நம்முடைய சிந்தனையை படைப்பாக்கமா சமூகத்திற்கு எடுத்து சொல்வதற்கு இது ஒரு வாசிப்பு திறன் நமக்கு உதவிகரமாக இருந்தது. இதே முறையை எதிர்காலத்தில் மற்றவர்கள் பின்பற்றுறதுக்கு இது ஒரு உந்து சக்தி என்றே நம்ம சொல்லலாம். அது இன்னொன்று, காந்தியடிகள் சொல்வார் தாய்மொழி வழி, தாய்மொழியில தான் நாம் கற்க வேண்டும் என்று. அந்த காலத்துல அவர் கடிதங்களை எல்லாம் நம்ம பாட புத்தகத்திலே கொடுத்திருக்காங்க. ஆனா இப்பொழுது பார்த்தால் அதெல்லாம் வந்து மின்னஞ்சல்ல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கடிதங்களை எல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கல்வியில ஒரு கற்றல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்க. நமக்கு பின்னால இருக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்த தலைமுறை எல்லாம் கணினி வழி கல்வியில தான் கற்க போகிறார். இதுதான் அந்த காலத்துல இடையில வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் ஃபெசிலிட்டேட்டரா வச்சிருந்து வழிகாட்டுதல்ன்ற முறையில இணைய மூலமாக கல்வி கற்றார்கள். அந்த முறை இப்ப நம்ம பரவல்மயமாக்கப்பட்டு இப்ப எல்லோருமே கல்வி கற்கக்கூடிய ஒரு நிலையை நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதை நாம் உறுதியாக கைப்பற்றி கொண்டு நாமும் என்ன செய்யலாம், வெற்றி வாகை சூடலாம். கற்றோர்க்கு கல்வி நலனே கலநல்லால் மற்றொரு அணிகலம் வேண்டாவாம்,
முற்ற முழுமுனை பூனுக்கு பூன் வேண்டா, யாரே அழகுக்கு அழகு செய்வார் என்று சொல்வார்கள். அந்த நிலையில் கல்வியாளர் கல்வியை கற்று நல்ல இந்த படைப்பாற்றல் வழி மூலமாகவும் கணினி வழி மூலமாகவும் கல்வியை கற்று இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும், இந்த கல்வியானது சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி சிறப்பு. ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் தாய். எந்த ஒரு குழந்தைக்கும் அதனுடைய தாய்மொழி தான் சிறப்பு. அந்த வகையில் தாய்மொழி வழி கல்வி அவசியம் என்பதை நாம் நினைவு கூறத்தக்க வகையில் இங்கே தாய்மொழியாம் தமிழ் மொழியில் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற முனைவர் வனிதா அவர்களுக்கு நன்றி. அடுத்து ஆங்கில மொழி விரிவுரையாளர், காளையார் கோவிலில் மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தினுடைய ஆங்கில விரிவுரையாளர் முனைவர் எஸ் உஷா அவர்களை தங்கள் கருத்துக்களை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். நன்றி ஐயா. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கிரையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வை நெஞ்சி நினைத்தாயோ என்ற பாரதியின் வரிகளோடு உங்கள் அனைவருக்கும் சிவகங்கை சீமையிலிருந்து திருமதி உஷா அவர்களின் அன்பான இனிய வணக்கம். இன்றைய சூழ்நிலை பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் நிறையவே முன்னேற்றி இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அதே மாதிரி பாரதிதாசனுடைய வரிகள் தான் ஞாபகம் வந்தது. அதாவது, பெண்களால் முன்னேறக்கூடும் நம் மண் தமிழ் நாடும் எந்நாடும், கண்களால் வழி காண முடிவதை போலே கால்களால் முன்னேற முடிவதை போலே பெண்களாலும் முன்னேறக்கூடும் அப்படின்னு அன்னைக்கே நம்ம பாரதிதாசன் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க. இதற்கு உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆசிரியரே நம்ம சொல்லலாம். அந்த காலத்துல பெண்களுக்கு கல்வி உரிமை உட்பட அனைத்து உரிமைகளும் மறுக்கப்பட்ட சூழல்ல சாவித்ரிபாய் பூலே அப்படிங்கிற ஒருத்தவங்க ஆசிரியரா இருக்காங்க. அங்க அவங்க எல்லாருக்கும் கல்வி அளிக்கணும்னு நினைக்கும் போது சுற்றி இருக்க எல்லாரும் அவங்க மேல சேர பூசி எறிகிறாங்க. உடனே அவர்கள் அவருடைய கணவர் கூலி அவர்கள் சொன்னாங்களாம், நீ பள்ளிக்கு உன்னுடைய பெண் குழந்தைகளுக்காக கல்வி அளிக்க செல்லும் போது நீ இரண்டு ஆடைகளை எடுத்து கொண்டுட்டு போ, ஒரு ஆடை நீ போடு, மற்றவர்கள் உண்மையில சேர பூசி எடுத்து எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீ உன்னுடைய பள்ளிக்கு சென்றதோடு அந்த ஆடைகளை நீ இது பண்ணிட்டு திரும்ப ஒரு புது ஆடைய அணிஞ்சு நீ பெண் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்னாலாம். சோ அன்னைக்கு சாவித்ரி பாய் பூலே நல்ல ஆறப்பட்ட ஒரு தொடங்கப்பட்ட ஒரு ஒரு புள்ளிதான் வந்து இன்னைக்கு நிறைய பெண் கல்விக்கு ஒரு அடித்தளமா இருக்குது. சோ அன்னைக்கு அவங்க அதற்கு அடித்தளம் விட்டாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாடு எந்த நாடு பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறதோ அந்த நாடுதான் மிகச்சிறந்த நாடாக இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய அறிஞர்களுடைய கருத்து. அதாவது அதை சொல்லுவாங்க இல்லையா, நெடுந்தமிழ் நாடோடும் செல்வி நல்ல நிலை காண வைத்திடும் கல்வி. எந்த நாடும் ஒரு பெண்களின் கல்விக்கு முக்கியத்துவமும் பெண்களின் உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ அந்த நாடு நிச்சயமாக முன்னேறும். அதுல நம்ம இந்தியாவை ஒரு எடுத்துக்காட்டாவே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பாரதி சொன்ன மாதிரி இன்னைக்கு பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் நாம இன்னைக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேரளால ஒரு ஐபிஎஸ் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறாங்க. அவர்களுக்கு ரெண்டு கண்ணுமே இல்ல, ஒரு பெண்ணாக இருந்து இரண்டு கண்களையும் நீங்க இழந்த சூழ்நிலை எப்படி நீங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக பயணிச்சீங்க, எப்படி வின் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்களாம், எனக்கு ரெண்டு கண்ணுல ஒரு கண் என்னுடைய ஆசிரியர், இன்னொரு கண் என்னுடைய பெற்றோர், இந்த இரண்டு கண்ணையும் வச்சு நான் உலகத்தை பார்த்தேன். இன்னைக்கு ஒரு பெண்ணா நான் வந்து ஒரு பார்வையின் பெண்ணா இருந்தா கூட நான் இன்னைக்கு உலகத்துல ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். இன்னைக்கு இஸ்ரோவாக இருக்கட்டும், நிறைய விண்வெளியில நடக்கிற திட்டங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தலைமையேற்று நடத்துறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணாக தான் இருக்காங்க. ஒரு காலத்துல பெண்களால எந்த துறைகளில் எல்லாம் நுழைய முடியாதுன்னு நம்ம நினைச்சோமோ அந்த எல்லா துறைகளையுமே இன்னைக்கு பெண்கள் அடி எடுத்து வச்சு அதுல வெற்றி கொடியும் நாட்டிட்டு வர்றாங்க. குறிப்பா அதுல பார்த்தோம் அப்படின்னா ஆங்கில மொழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு சொன்ன மாதிரி ஆங்கிலத்தின் வழியாக நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பாத்துக்கலாம். அதாவது லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரோட் மேப் ஆஃப் கல்ச்சர். நம்முடைய தமிழ்நாட்டு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இன்னைக்கு நிறைய உலகளாவிய தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அது ஆங்கில மொழியினால மட்டும்தான். ஏன்னா ஆங்கிலத்துல எழுதப்பட்ட புத்தகங்கள் நிறைய, ஆங்கில கவிஞர்கள் சரோஜினி நாயுடு, நிறைய ரைட்டர்ஸ், இங்கிலீஷ்ல இருக்க ரைட்டர்ஸ் மூலமா தான் இன்னைக்கு இந்தியாவோட கலாச்சாரம் பண்பாடு உலகமே போற்றும் வகையில இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய முன்னாடி என்ன இருந்தது பெண் கல்விக்கு தடையானா சோசியல் டிஸ்கிரிமினேஷன், சமுதாயத்துல நிகழ்ந்த ஏற்றத்தாழ்வார்
எல்லாத்துலயுமே வந்து நிறைய இடர்பாடுகள் இருந்தா கூட இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்து பள்ளிகளை தாண்டி கல்லூரியை தாண்டி கல்லூரிகளின் முதுநிலை படிப்பு படிக்கிற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா கடந்த சென்சஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னா 75% பெண்கள் இன்னைக்கு நிறைய படிப்பறிவு மிகுந்தவர்களாக இருக்காங்க. இதுவே நம்ம அடைந்த ஒரு பெரிய வெற்றிக்கு காரணம். இன்னைக்கு இங்கிலீஷை பொறுத்த அளவுல நிறைய பேங்கிங் செக்டர்ஸா இருக்கட்டும், இல்ல நிறைய கார்பரேட் கம்பெனில சிஇஓஸா இருக்கட்டும், இல்ல ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்க டீம் லீடர்ஸா இருக்கட்டும், இவர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு பேசிக்கான ஒரு பிஎஸ்சியோ அல்லது எம்எஸ்சியோ இருந்தா கூட நுண்ணாக்கு ஆங்கிலம் வந்து அவர்களை ஒரு டீம் லீடரா டெவலப் பண்ணிருக்கு. ஏன்னா ஆங்கிலத்தை பொறுத்த அளவுல அவர்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை கொண்டுட்டு வருது. உதாரணத்துக்கு நம்மளே ஒரு பேங்க்கு போகும்போது சார் நான் உள்ளே வரலாமான்னு கேட்கறதுக்கும் எக்ஸ்கியூஸ் மீ சார் மே கம் இன் பிளீஸ் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்துல வினவுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மற்றவர்கள் என்னைக்குமே வந்து இங்கிலீஷ்ல பேசினா அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிவாளிங்கிற ஒரு மாதிரி இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்கு. அது மாதிரி இருந்தா கூட ஒரு இங்கிலீஷ் பீப்புள் அப்படின்னால எலைட் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கிறதுனால நிறைய பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கால் சென்டர்ஸ்ல நிறைய ஆன்லைன் பிசினஸ்ல நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து நிறைய வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுதான் வந்து இன்றைக்கு பெண்கள் வந்து ஒரு ஆங்கில மொழி கற்றதுனால அவங்க நிறைய சக்சீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நான் வந்து இன்னைக்கு நான் கருத்தா சொல்ல வர்றேன். அஸ் யூஷுவல் நம்ம சொல்ற மாதிரி பாரதியோட வரி மாதிரி பெண்களுக்கு பெண்களை உயர்வு செய்வோம், பெண் விடுதலை வேண்டும், பெண்களை போற்றுவோம் அப்படின்னு கூறி இந்த வாய்ப்பளித்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி அம்மா தன்னுடைய ஆங்கில பேராசிரியர் என்பதை தன்னுடைய உரையின் மூலம் மிக சிறப்பாக வெளிப்படுத்தி நல்ல கருத்துக்களை வழங்கியிருக்கின்றார். விரிவுரையாளர் உஷா அவர்களுக்கு, முனைவர் உஷா அவர்களுக்கு நன்றி. அனைவரும் நேர மேலாண்மையை கடைபிடிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து அடுத்து கண்ணதாசனை தந்த காரைக்குடியில் இருந்து ராமநாதன் செட்டியார் நகராட்சி மேல்நிலைப்பள்ளியினுடைய கணித ஆசிரியர், அவர் கணித ஆசிரியர் சரியான நேரத்தை கடைபிடிப்பார், திருமதி ஆர் ரேவதி எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் அவர்களை தங்களுடைய கருத்துக்களை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். சார் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு கணித ஆசிரியை, அதனால இப்ப நீங்க மத்த டீச்சர்ஸ் எல்லாம் செந்தமிழ்ல எல்லாம் பேசுனீங்க, எனக்கு அப்படியெல்லாம் பேச வருமாங்கிறது தெரியல. காலையில ஒரு சார் தான் போன் பண்ணி ஒரு மேக்ஸ் பிளஸ் டீச்சர்ஸ் லேடி டீச்சர்ஸ்க்கும் மேக்ஸுக்கும் உள்ள வளர்ச்சி அதை பத்தி நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் யோசிச்சேன், நம்ம ஒரு பெண்ணா இருந்து இதுக்கு மறுப்பு தெரிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ஓகே சொல்லிட்டேன். இப்ப நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, பெண்களுக்கும் மேக்ஸுக்கும் உள்ள சம்பந்தம், ஆண்களை விட பெண்களுக்கு கணித அறிவு அதிகம். இப்ப நான் பாடம் நடத்தியில என்னுடைய பெண் குழந்தைகளுக்கு கணித அறிவு அதிகமா புகட்டணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அது மாதிரியான விஷயங்களை மட்டும் நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன். அது நல்லா இருந்துச்சுன்னா ஓகே பாருங்க. இப்ப அந்த காலத்துல எல்லாம் ஒரு வீட்டுடைய ஆடிட்டர் யாரு அப்படின்னு கேட்டா நம்ம லேடிஸ தான் சொல்லுவோம். ஏன்னா எண்ணும் எழுத்தும் கண்ணனை தகுன்னு சொல்லுவாங்க. அப்ப உள்ள லேடிஸ் யாருக்குமே அந்த எண்ணும் தெரியாது, எழுத்தையும் பார்த்திருக்க மாட்டாங்க, எண்ணையும் பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்ப உள்ள பெண்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கவே இல்லை. ஆனா அவங்க அந்த வீட்டு பால் கணக்கா இருக்கட்டும், எண்ணெய் கணக்கா இருக்கட்டும், அழகா சவத்துல கருப்பு கலர்ல கோடு, அந்த கறி பீஸை வச்சு கோடு போட்டு அந்த கால்குலேஷன் மைண்ட் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் இருந்தனாலதான் அவங்க அந்த கால்குலேஷன்ல கரெக்டா போட்டு ஒரு குடும்பத்தையும் சிறப்பா நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. அந்த கோடு போட்டு கண்டுபிடிச்சதுல இருந்து அதுக்கு அதோடைய டெவலப்மெண்ட் தான் அபாகஸ். நம்ம இன்னைக்கு வந்து அபாகஸ் ரொம்ப பெருமையா பேசுறோம். அந்த அபாகஸ் அந்த காலத்து பெண்மணிகள்ட்ட இருந்து வந்ததுங்கிறத நான் ஒரு ஆர்டிக்கிள்ல படித்தேன். ஸோ எனக்கு அதை கேட்டவொடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம சொல்றோம் படிக்காத பெண்கள் அப்படின்னு, ஆனா அவங்கள்ட்ட இருந்துதான் அந்த கணித அறிவு அதிகமா வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட் சமையல் அப்புறம் அந்த சமையல் உப்பு போடுறது, ஜீனி போடுறது, அதெல்லாம் ஆண்களை விட அந்த பெண்கள் தான் அதை சிறப்பா செய்யறாங்க. இப்ப நான் வேலைக்கு வரனால எங்க சாருக்கு இவ்வளவு உப்பு போடுங்க, மல்லிப்பொடி போடுங்க அப்படின்னு சொல்றேன். பட் இத்தனை வருஷமும் அவங்க அதை நம்ம என்ன பண்ண முடியல, கத்துக்க முடியல. அப்புறம் அந்த புள்ளி வச்சு கோலம் போடுறப்ப அந்த புள்ளி கோலம் போடையில அந்த ரெண்டு புள்ளிக்கு நடுவுல எவ்வளவு கேப் இருக்குங்கிறத ஸ்கேல வச்செல்லாம் எந்த லேடிஸும் மெஷர் பண்றது கிடையாது. ஆனா அவங்க அந்த புள்ளி கோலம் போட்ட உடனே அந்த 4 சைடும் பார்த்தா அந்த ஈக்குவலா இருக்கு.
அந்த ஈவன் அந்த கோலம் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்குன்னா, அப்ப ஒவ்வொரு லேடிஸ் கிட்டையும் அந்த மேத்ஸ் ஸ்கில் அதிகமா இருக்கு. ஆனா அப்ப என்ன சொல்றாங்கன்னா, சயின்ஸ்ல ஆண்கள் தான் அதிகமா வர்றாங்க, பெண்கள் ஏன் அதிகமா வரல அப்படின்னு கேள்வி கேட்கல. பெண்களுக்கு கல்வி அந்த காலத்துல மறுக்கப்பட்டனால அந்த அவங்களுடைய படைப்புகள்லாம் வெளியில வராமலே இருந்திருக்கு. முதல் உலக கணித பெண் மேதை ஹைபேசியா அவங்க எகிப்துல 370 பிறந்திருக்காங்க. அவங்க சூரியனை பத்தி, வால் நட்சத்திரம் இதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமா இருந்தனால, மத்த அதாவது ஆணாதிக்கம் நிறைந்தனால அதை ஏத்துக்க முடியல. மத கலவரத்தை தூண்டி இவங்க வந்து மத கலவரத்தை தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத வெறியர்களால அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய இந்திய கணித மேதை, முதல் பெண் மேதை அப்படின்னு பார்த்தா நம்ம சகுந்தலா தேவி அவங்க சொல்லலாம். அவங்க பெங்களூர்ல பிறந்தவங்க. அவங்க அப்பா வந்து ஒரு சர்க்கஸ் கூடாரம் வச்சு ஊருக்கு ஊரு போய் சர்க்கஸ் காமிக்கிறவங்க. அப்ப அந்த சர்க்கஸ்ல வந்து அவங்க சீட்டுக்கட்டு வந்து நடத்தி அந்த சீட்டுக்கட்டுல கேம் விளையாடுவாங்களாம். அப்ப இந்த சகுந்தலா தேவி மேடம் வந்து 3 இயர்ஸா இருக்கையிலே அந்த கேமை பாக்குறாங்க. அந்த நம்பர் ஹேண்ட்லிங்ல புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அப்பா அந்த சர்க்கஸ் நடத்துறதே ஸ்டாப் பண்ணிட்டு பெங்களூர் ஃபுல்லா இந்த சகுந்தலா தேவி மேடத்தோடைய அந்த சீட்டுக்கட்டு விளையாடுற விஷயத்த ஷோவா நடத்தி அவங்க ரொம்ப ஃபேமஸ். 10 வயசுலதான் சகுந்தலா தேவி மேடம் போய் ஸ்கூல்லே ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு கணித திறமை அதிகமா இருக்கவும் இந்தியா ஃபுல்லா அவங்க ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல அவங்கள நடமாடும் மனித கணினி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்க போறாங்க. அந்த பட்டத்தை அவங்க ஏத்துக்கவே இல்லை. ஏன்னு சொன்னா, எனக்கு இருக்கிற அறிவை விட அந்த கம்ப்யூட்டரோடைய அறிவை போய் நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது, என்னுடைய அறிவு கம்ப்யூட்டரை அறிவை விட கம்ப்யூட்டரோடைய அறிவை விட சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுத்த அந்த அவார்டையே அவங்க வாங்கிக்க மறுத்துட்டாங்க. ஸோ இப்ப நான் பாடம் நடத்தையில அந்த புக்ல ஒவ்வொரு பாடத்துடைய அந்த ஆசிரியர் யாரு, யாரு அந்த விஷயத்த சொன்னதுன்னு சொல்லுவேன். சொல்லையில அதுல எல்லாத்துலயுமே ஜென்ஸோடைய நேம் தான் இருக்கும். எனக்கு அதை பார்க்கல, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன் அந்த மேத்தமெட்டிசியன்ல லேடிஸோடைய நேமே வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் கிளாஸ் பொம்பளை பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன். இன்னுமே ஒரு கொஞ்ச தலைமுறை அடுத்த தலைமுறையிலையாச்சும் இந்த புக்ஸ்ல பொம்பளை பிள்ளைகளுடைய நேம், அதாவது நீங்க புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சு உங்களுடைய நேம் வர்ற அளவுக்கு நீங்க அந்த விஷயத்த நல்ல டெப்தா படிங்க. அந்த காலத்துல பெண்மணிகளுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கல, உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நீங்க என்ன பண்ணுங்க, நல்ல முறையில பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் காரைக்குடியில ராமநாதன் செட்டியார் ஸ்கூலை பத்தி மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் இயர்ல சிவகங்கை மாவட்டத்துல என்எம்எம்எஸ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட், இந்த வருஷமும் என்எம்எம்எஸ் எக்ஸாம்ல 27 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி ஃபர்ஸ்ட். சிவகங்கை மாவட்டத்துல ஹை மார்க்ஸும் இந்த ஸ்கூல் தான். ஆனா அதுல பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் அதிகமான பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அந்த என்எம்எம்எஸ் உடைய சிலபஸே தெரியும், மேத்ஸ் சாட்னு பிரியுது. அது அப்படி பிரியல, டைம் ஆயிருக்கோ சார். அப்படி பிரியல, அந்த மேத்ல கேர்ள்ஸோடைய ஸ்கில் வந்து அதிகமா இருக்கு. ஸோ என்னுடைய இப்ப என்ன, இப்ப அடுத்த சந்திராயன் 3ல பாத்தீங்கன்னா அந்த வஸ்தவா அவங்கதான் ராக்கெட் உமன் அப்படின்னு நேம் வாங்கியிருக்காங்க. ஸோ கேர்ள்ஸுக்கு மேத்ஸ் நாலேஜ் அதிகமா இருக்கு. ஆசிரியர்களாகிய நாம் என்ன பண்ணணும்னா அந்த கணித அறிவை அவங்கள டெவலப் பண்ணி இன்னும் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்ல அந்த ஜென்ஸ் நேமா இருக்கிறத ஈக்குவலா லேடிஸோடைய நேமாவும் கொண்டு வரணுங்கிறது என்னுடைய ஒரு கனிவான வேண்டுகோள். என்ன பேச போறோம் என்று சொல்லி மிக சிறப்பான அளவிற்கு பேசியிருக்கின்றீர்கள். அதுவும் எளிமையான குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்கள் சிறப்பாக செய்வார்கள் என்று கணக்கு எல்லாம் சொல்லி சொன்னார்கள். கலைஞர் அவர்கள் சொல்வார்கள், இன்னைக்கு காலையிலதான் எனக்கு நியூஸ் சொன்னாங்க, இந்த சகுந்தலா தேவி இவங்களுடைய நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா ஒரு லேடி தான், எங்க கொழுந்தை ஒய்ஃப். அப்ப சொல்லுவாங்கல்ல, பெண்ணுக்கு பெண்ணு தான் சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கலைஞர் அவர்கள் சொல்வார்கள், குடும்ப பெண்கள் போடுவது வீட்டு கணக்கு பால் கணக்கு. 20, 18, 20, 18 கூட்டி சொல்வது கூட்டல் கணக்கு, 20, 18 கூட்டி செல்வது காதல் கணக்கு என்றெல்லாம் அவர்கள் சொல்லி இருப்பார். கணக்கு என்றவுடனே இந்த செய்திகளை பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். மிக சிறப்பாக தங்கள் உரையை தந்தீர்கள். அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் நெடுங்குளம் என்ற ஊரிலிருந்து அறிவியல் ஆசிரியர், பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய பள்ளியிலிருந்து திருமதி வி விஜயலட்சுமி அவர்கள் இப்பொழுது விஜயம் செய்து நம் அனைவருக்கும் அவருடைய கருத்துக்களை வழங்க வருகின்றார். வாருங்கள் என்று அன்புடன் அழைக்கிறார். அனைவருக்கும் வணக்கம்.
கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் சொல்வாங்க, அது அந்த காலம். அறிவியல் வளர்ச்சி இல்லாத ஊர்ல குடியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது இந்த காலம். பெண்கள் அடுப்ப ஊதி ஊதி காலத்தை கழிச்சு போனதெல்லாம் அந்த காலம். ஆனா அறிவியல் வளர்ச்சி இல்லாத வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு சொல்றது இந்த காலம். மணிக்கணக்கா வேலை பார்த்தது அந்த காலம். நொடியில வேலையை முடிச்சுட்டு பணிக்கினையும் சிறந்து விளங்குறது இந்த காலம். எங்க அம்மா இன்னும் ஒரு மணி நேரமா சமைப்பாங்க, நான் அரை மணி நேரத்துல சமைச்சிட்டு வேலைக்கு போறது இந்த காலம். இப்போ ஒரு பெண் சாதனைக்கு பின்னாடி ஆண் தான் இருந்ததுன்னு சொன்னது அந்த காலம். ஒரு பெண் சாதனைக்கு பின்னாடி அறிவியல் வளர்ச்சி தான் இருக்குன்னு சொல்றது இந்த காலம் அப்படின்னு சொல்லி எங்க அறிவியல் எதிர்காலத்தை பத்தி பேசுறேன். இப்போ நம்ம அறிவியல் வந்து ஒரு முறையான செயல்முறையை சார்ந்தது. இப்போ ஒருத்தங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சா நம்ம உடனே ஏத்துக்க மாட்டோம். பல கோட்பாடு சொல்லணும், சூத்திரம் சொல்லணும், சில கணக்குகள் எல்லாம் சொல்லணும், எல்லாமே சொன்னா மட்டும்தான் அவனோட கண்டுபிடிப்பை நம்ம ஏத்துக்குவோம். இப்போ நம்ம அறிவியல் கேட்டா மின்சாரம், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, மருத்துவத்துறை, எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு நம்ம அறிவியல் தான். ஏன் இப்ப மட்டுமா, பழங்காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம அறிவியல் துறை வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கு. நம்ம அறிவியல் துறையில ஆர்வலர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலத்திலே பெண்கள் இப்படி சிறப்பா இருக்காங்களே அறிவியல் துறையில அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி ஆராய்ச்சி பண்ணாங்க. அவங்க அறிவியல்ல செஞ்ச சின்ன சின்ன சாதனை, முயற்சி, அவங்க கடைபிடிச்ச உத்திகள், குழு ஆய்வு, அதெல்லாம் வச்சு ஒரு இதழ் எழுதிட்டு வந்தாங்க. இப்போ இதனால என்னன்னா, நம்ம பெண்கள் அப்போ மட்டும் இல்ல இப்பவும் அறிவியல சிறந்ததா விளங்குறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ நம்ம ஒரு பெண் சாதனையா ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறான்னா அவளுக்கு பின்னாடி 1000 சமூக விமர்சனங்கள் இருக்கும். ஆனாலும் அவள் இன்னைக்கு சிறந்து விளங்குறானா, அதுக்கு ஒரு முக்கிய பங்கு நம்ம அறிவியல் தான் காரணமா இருக்கும். இப்போ நம்ம பெண்கள் அறிவியலால என்ன நம்ம சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம கல்வி கற்கிறோம். கல்வி கற்கிறதுனால பெண்களுக்கு சிறுவ நம்ம அறிவியலை பத்தி எல்லா உணர்வுகளும் தெரியுது. அப்போ நம்ம சரியான வயசுல திருமணம் செஞ்சுக்கணும், ஒரு சரியான வயசுல குழந்தை பெற்றுக்கணும், கருத்தட பாதிப்பு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதும் நம்ம சமூகத்துக்கு ஒரு சிறந்த முக்கியத்துவம் தான். அந்த காலத்துல 2ஆம் நூற்றாண்டுல நம்ம பெண் ரசவாதத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க மேரி கியூரி அம்மா நம்ம பலருக்கும் தெரிஞ்சவங்க. அவங்க அறிவியல் மட்டும் இல்ல இயற்பியல் துறையிலயும் நிறைய சாதனை செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு யார் கையெடுத்தாலும் கம்ப்யூட்டர் தான், எந்த பக்கம் திரும்பினாலும் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர். அப்படிப்பட்ட கம்ப்யூட்டர் சொல்ற இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சதே நம்மளோட பெண்கள் குழு தான் சொல்றாங்க. பெண்கள் அறிவியல் துறையில நிறைய படிச்சுட்டு வர்றாங்க, ஆனா வேலைக்கு வந்த இடத்துலன்னு பார்த்தா கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அவங்க எவ்வளவு ஈக்குவலா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஈக்குவலா இன்னும் வளர்ச்சி அடையணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி என்னுடைய பேச்சு முடிச்சுக்கிறேன். 3/2 நம்ம இந்தியாவில பெண்கள் அறிவியல் துறையில ஆணுக்கு இணையா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு நம்ம அறிவியல நிறைய முறைகள் பயன்படுத்துறோம். ஒவ்வொரு முறைக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. விரிவுரை முறை எடுத்துக்கோங்க, நம்மளோட பேச்சு, சொற்பொழிவு இதெல்லாம் வளரும். சிக்கல் தீர்க்கும் முறை எடுத்துக்கிட்டா தனக்குத்தானே எல்லாத்தையும் தீர்வு காண முறை வளரும். நன்றி. மகிழ்ச்சி அம்மா, மனிதன் வாழ்வதற்கு மொழி தேவை, அந்த எண்ணுடன் எழுத்துடன் எண்ணும் தேவை என்பதை எல்லாம் சொல்லி, அடுத்து அறிவியல் மனப்பான்மை தேவை, அறிவியல் தேவை என்பதை அந்த படிப்படியாக சொல்லியிருந்தார். எல்லாவற்றிற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. வரலாறு தெரிந்தால்தான் நாம் வாழ்க்கையில் நாம் இன்னும் இன்னும் முன்னேற முடியும் என்ற வகையிலே சமூக அறிவியல் என்ற அந்த பாடத்தில் மிக சிறப்பான அளவு கேட்கக்கூடிய மதுரை மாவட்டம் பட்டாம்பட்டியைச் சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சமூக அறிவியல் ஆசிரியர் திருமதி ராமலட்சுமி அவர்களை தங்கள் கருத்துக்களை வழங்குமாறு அன்புடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஏட்டையும் பெண்கள் தொடுவதென்று தொடுவது தீமையென்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். ஏட்டு மறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பிள்ளை காண் என்று கும்மியடி அப்படின்னு பாரதியோட வரிகளோட தொடங்குறேன். இந்த பாரதியின் வரிகள் வந்து கற்பனையா இருந்தாலும் இந்த 21ஆம் நூற்றாண்டை பொறுத்த மட்டும் ஆணுக்கு நிகரா இல்ல, ஆணை விட ஒருபடி மேலாகத்தான் பெண்கள் வந்து முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறத நாம சொல்றோம். இதை எப்படி சொல்றோம், நம்ம சமூக அறிவியல்ல இருக்கிற வரலாற்றின் மூலமா தான் நாம சொல்றோம். ஒவ்வொரு மனிதனும் இந்த சமுதாயத்தோட ஒரு அங்கம். ஒரு சமுதாயம் முன்னேற்றம் அப்ப அதுல வாழ்ந்த மக்கள் அவங்களோட வாழ்க்கை இது எல்லாம் தான் அந்த முன்னேற்றத்துல இருக்கு. மக்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கைய வந்து வரலாற்றை பின்பற்றி அவங்க அங்கங்க என்ன பிழை செஞ்சாங்க, நாம எந்த இடத்துல அந்த பிழையை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இதுல வெற்றி கண்டு வரலாறும் படைக்கிறாங்க. ஒரு
ஒரு துணுக்கு உண்டு, இன்றைய செய்தி நாளைய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நடந்த செய்தி வந்து நாம பின்னால வரலாறு அப்படின்னு படிக்கிறோம். வரலாறு அப்படின்னா என்ன? வரலாறு வந்து ஏற்கனவே நடந்த செய்திகளோட தொகுப்பு அப்படின்னு நாம சொல்லலாம். வரலாறால மக்களோட வாழ்க்கை வந்து செம்மையுறுது. மக்கள் வாழ்க்கையோட அடிப்படை கூறான கல்வி, சமூகம், அரசியல், பொருளாதாரம், சமயம், கலாச்சாரம், பண்பாடு, கட்டிட நுண்கலைகள் அப்படின்னு பார்த்தா எல்லாமே இந்த வரலாற்றுனால மேம்பாடு அடைஞ்சிச்சு. அது எப்படி மேம்பாடு அடைஞ்சதுங்கிறதே நம்ம சமூக அறிவியலில் இருக்கிற வரலாற்றின் மூலமா தான் தெரிஞ்சுக்கிறோம். இன்றைய உலகளாவிய பொருளாதாரம், அதாவது குளோபல் எக்கனாமின்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் வர்த்தக மேம்பாடு, தொலைத்தொடர்பு சாதனங்கள், இது எல்லாமே வரலாற்றோட படிப்படியான கண்டுபிடிப்புகள் தான். அன்னைக்கு இரண்டு கற்கள் உரசி நெருப்பாய் தொடங்கியது மனிதனோட கண்டுபிடிப்பு. அதுக்கப்புறம் சக்கரமாய் உருவெடுத்து உலோகங்கள் கண்டுபிடித்து இன்னைக்கு ஏஐ அப்படின்னு சொல்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு வரைக்குமே மனிதரோட கண்டுபிடிப்பா நாம வந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்திட்டு போறோம் அப்படின்னா இந்த வரலாற்றின் மூலமாதான். எந்த ஒரு தமிழ்ல ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க ஆதி மனிதன் எப்படி குருகுல கல்வி முறையிலிருந்து ஆரம்பிச்சாங்க, அடுத்து இங்கிலீஷ்ல சொல்லும் பொழுது சாவித்ரி பாய் பூலே அப்படின்னு சொன்னாங்க, கணக்கு சொல்லும் பொழுது பழைய கதையான சகுந்தலா தேவி அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அறிவியல் சொல்லும் பொழுது மேரி கியூரி அப்படின்னு சொன்னாங்க. அப்படி வழி வழியா பார்த்தோம் அப்படின்னா தமிழ்ல இருந்து அறிவியல் வரைக்கும், பின்னாடி வர்ற கணினி அறிவியல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலயுமே இந்த வரலாறு பேசுகின்றது. இந்த வரலாறை பேச வைக்கிறதுல பெரும்பாலும் பெண்களோட பங்குதான் நிறைய அடங்கி இருக்கு. கணக்கம்மையா சொன்னாங்க நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாமே வந்து எதுல இருந்து தொடங்குது அப்படின்னா இந்த சின்ன வீட்டு பால் கணக்கு, இந்த கணக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வீட்டு கணக்கில் ஆரம்பித்து வீட்டு பிள்ளைகளின் பாட கணக்கை வரைக்கும் இப்ப இருக்கிற பெண்கள் வந்து செய்து முடிக்கிறாங்க. பெண்கள் வந்து முன்னேறணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, சீரான பாதை அப்படிங்கிறது கிடையாது, கரடு முரடான பாதை. அதுல பல தடைக்கற்கள், குடும்பம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தடைக்கல். இப்போ ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்கணும் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேர்கிட்டையும், பெரும்பாலும் குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேர்கிட்டையும் நாங்க அனுமதி வாங்கிதான் ஒரு நிகழ்வுல பங்கேற்கிற மாதிரியான சூழல் இருக்குது. இத்தனை தடைக்கற்களையும் தாண்டி அதை வந்து வெற்றி படிக்கட்டுகளா மாற்றுறதுல வந்து பெண்கள் வந்து இன்றைய நிலையில ரொம்ப முன்னேறி இருக்காங்க. ஏற்கனவே சொன்னது மாதிரி செயற்கைக்கோள்களை விண்ணில ஏவி தொலை உணர்வு வழியா பூமியில இருக்கிற வளங்களை கண்டுபிடிக்கிறதாகட்டும், சந்திராயன் சொன்னாங்க, மங்கள்யான் சொன்னாங்க, இது எல்லாமே நாம வந்து எதுல படிக்கிறோம் அப்படின்னா நம்ம சமூக அறிவியல்ல மட்டும்தான் படிக்கிறோம். சமூக அறிவியல் அப்படிங்கிறது வெறும் வரலாற்றோட நின்று போயிடுறது கிடையாது. சமூக அறிவியல் அப்படிங்கிறது வரலாறு, புவியியல், பொருளாதார சமூக அறிவியல் அப்படிங்கிறது வெறும் வரலாற்றோடு நின்று போயிடுறது கிடையாது. சமூக அறிவியல் அப்படிங்கிறது வரலாறு, புவியியல், பொருளாதாரம், சிவிக்ஸ் அப்படின்னு சொல்ற குடிமையியல் அப்படிங்கிறது வரைக்கும் தொன்று தொட்டு வர்றது. இது மட்டும் இல்லாம விஞ்ஞானம், பொருளாதாரம், நடத்தை அறிவியல், சட்டம், மனோவியல், மன தத்துவியல், மனித தத்துவியல், நடப்பு செய்திகள், இது எல்லாத்தையுமே நாம சமூக அறிவியல்ல கொண்டு வரலாம். ஓகே, டைம் ஆயிடுச்சு. ஓகே, சமூக அறிவியல் அப்படிங்கிறது வந்து நாம சமூக அறிவியல்ல பெண்களின் பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாம வரலாறுல ஆரம்பிச்சு தமிழ்ல ஆரம்பிச்சு அடுத்து வரப்போற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் சொல்ல போற அனைத்து பெண்களுமே வரலாறு படைத்தவர்கள் தான். இங்க இருக்கும் அனைவரும் வரலாறு படைக்க வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி, சிறப்பு சிறப்பு. எந்த துறைக்கும் ஒரு வரலாறு உண்டு, நாம் அனைவரும் வரலாறு படைக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்கின்ற ராமலட்சுமி அவர்களுக்கு நன்றி. ஆனால் இன்றைக்கு நாம் பேசுவது கூட பார்ப்பது கூட எல்லாம் இணைவது, இணையம் வழியாக இணைவது கணினி அறிவியல். அந்த கணினி அறிவியல் குறித்து சிவகங்கை மாவட்டத்தில் சேர்ந்த மணமேல்பட்டி திருப்பத்தூர் தொகுதியிலிருந்து கணினி அறிவியல் ஆசிரியர் திருமதி எம் ராஜலட்சுமி அவர்களை கணினி அறிவியல் தொடர்பான கருத்துக்களை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். பாருங்களம்மா. அனைவருக்கும் வணக்கம் சார். அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள்.
இந்த நிகழ்வுக்கு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கணினி அறிவியலை பத்தி நான் பேச வந்திருக்கோம். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பெண் பெண்ணாலதான் ஆகுது, ஒரு பெண்ணாலதான் அழியுது அப்படின்னு இல்லை. ஒரு உலகம் உருவாகிறதும் பெண்ணால்தான். உலகத்தில் உள்ள இடி பொருட்கள் மற்றும் அவப்பெயர்கள் இதை எல்லாமே அழிப்பதும் பெண்ணால்தான். சோ ஒரு பெண் ஒரு பெண் நினைத்தால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அப்படின்னுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு கணினி அறிவியல்ல பெண்கள் மிக பெரிய நிலையில இருக்கிறாங்க. உலகமே இன்னைக்கு ஏஐன்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கும். செயற்கை நுண்ணறிவு ஓடிக்கிட்டு இருக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கணினி கூட விளையாண்டி விஸ்வநாதன் ஆனந்த், செஸ் பிளேயர் விஸ்வநாதன் ஆனந்த் வந்து ஜெயிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் படிச்சோம். அப்ப அப்ப படிக்கும் போது என்னது, கணினி கூட தான் விளையாண்டி ஜெயிச்சாரா, அப்ப மனித அறிவுக்கு ஈடாகுமா அப்படின்னு நான் நினைச்ச காலம் உண்டு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கணினி மயம்தான் எல்லாமே ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்க கூடாது இணையம் வழியாதான். இந்த இணையத்துக்கு எல்லாமே கணினி வழிதான் எல்லாமே இங்க காரணம். அணுவுல இருந்து ஆகாய வரைக்கும் எல்லாத்துலயுமே பெண்களுடைய வளர்ச்சி இருக்கு. அதுல பெண்களோட வளர்ச்சிக்கு முக்கியமா துணை நிக்கிறது எதுன்னா கணினி அறிவு, அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ். கம்ப்யூட்டர் நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மேம் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் இஸ் அ மஸ்ட் லாங்குவேஜ். ஸோ மொழிகள் அனைத்தும் கற்றவர்களால் மட்டும்தான் உலகத்துல எங்க வேணா போக முடியும், எங்க வேணா சாதிக்க முடியும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இப்ப கணினி மொழிகள் கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டவங்களால எங்கேயுமே வாழ முடியும், இந்த உலகத்தையே ஆள முடியும் அப்படின்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா சந்திராயன் 2-ல 3-ல பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் ப்ராஜெக்ட் இதுல இருந்தாங்க. அந்த இதுல இருந்ததுலயும் பெண்களுடைய பங்கு அதிகமா இருந்துச்சு. இப்போ ரொபாட்டிக்ஸ் வந்து ரொம்ப அதிகமா போய்கிட்டு இருக்கு. அந்த ரொபாட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரீமோகோஸ் அவங்கதான் பெரிய ஸ்பெஷலிஸ்ட் ரோபாட்டிக்ஸ்ல. இதே மாதிரி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்லயும் முதன்மை வாய்ந்தது பெண்களா இருக்கிறாங்க, அவங்க ரீட்டு. இப்படி ஒவ்வொரு துறையிலையுமே கணினியோட பங்கோட பெண்களோட வளர்ச்சி அதிகமா தான் இருக்கு. இந்த கணினி கத்துக்கிட்டதுனாலதான் பெண்கள் வந்து பள்ளி கல்வியில இருந்து இப்போ நாங்க உங்ககிட்ட வந்து எல்லாரும் மூலமா ஒரு செஸ் ஒரு உலக சாதனையை நாங்க படைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணமும் எங்களோட மொழி அறிவோட கணினி அறிவியலை எங்களுக்கு துணை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல எல்லாத்தையும் நம்ம சாஃப்டா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கணினி தான். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்களோ கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் அந்த ஒர்க் வந்து ஸ்மார்ட்டா ஒர்க் முடியும். இவ்வளவு நாள் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணின விஷயம் எல்லாமே ஸ்மார்ட்டா போய்கிட்டு இருக்கு. ஏன் ஒண்ணும் இல்ல, நம்ம உலகத்தையும் ஆளக்கூடிய இந்த அமெரிக்கா கூட, அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடு, இந்த வல்லரசு நாடு கூட இந்தியர்களுடைய கணினி அறிவை பயன்படுத்தி தான் இவ்வளவு வளமையா இவ்வளவு வல்லரசா திகழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ பெண் கல்வி, பெண் சுதந்திரம் இது எல்லாமே காலங்காலமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் பெண்கள் ஆண்களுக்கு நிகரா இல்ல, அதை விட ஒரு படி மேலாகவே இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் கணினி அறிவு தான் அப்படின்றத நான் மட்டும் இல்ல எல்லாருமே ஒத்துப்பாங்க. சோ நம்மளோட தொழில் வளர்ச்சி, இந்தியாவோட வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே கணினி அறிவியலை பயன்படுத்தி தான் நம்ம முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பெண்கள் வந்து இதுல எல்லாத்துலயும் சிறந்து விளங்குறாங்க அப்படின்றது புரிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம எல்லா கணினி அறிவியல் சாதனங்களையும் பயன்படுத்துறது கம்ப்யூட்டர் நாலேஜால மட்டும்தான். சோ அறிவியல் சோதனைகளை நிரூபிச்சு காட்டுறது இது எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ். சோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம ஒண்ணு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில சாதனை செய்ய நமக்கு துணை புரியும் அப்படின்னுட்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி சிறப்பு. கணினி அறிவியல் குறித்த ஏராளமான செய்திகளை மிக சிறப்பாக தந்திருக்கிறீர்கள். அறிவியலாக இருந்தாலும், சமூக அறிவியலாக இருந்தாலும், கணினி அறிவியலாக இருந்தாலும், அவை எல்லாமே மானுடத்தை மேம்பட செய்யக்கூடியது. ஆனால் இவற்றெல்லாம் விட சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வார்கள். அப்படி நாம் அனைவரும் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு விளையாட்டுத்துறையில் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் இருந்து எய்ட் இந்தியா திட்ட ஒருங்கிணைப்பாளர் விளையாட்டுத்துறை ஆசிரியர் திருமதி ஏ மணிமேகலை அவர்களை
உடல் நலம் குறித்த விளையாட்டுத்துறை தொடர்பான செய்திகளை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மணிமேகலை அம்மா வாங்க, விளையாடிட்டு இருக்காங்களோ? மணிமேகலைமா நேரம் வரைக்கும் இருந்தாங்களே, வேற காணோம். இப்போ அவர்கள் விளையாடி விட்டு வரட்டும். அதற்கு முன்பாக அதே சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்திலிருந்து விரிவுரையாளர் திருமதி து சியாமலா ராமர் அவர்கள் இப்பொழுது தங்கள் கருத்துக்களை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். மணிமேகலை அம்மாவும் வந்துட்டாங்க. அனைவருக்கும் உலக வந்துட்டேன் மேடம், வந்துட்டேன். அப்ப அவங்க பேசிக்கிறேன். லாஸ்டா கன்சாலிடேஷன் தான், அதனால அவங்க பேசி முடிச்சு. மணிமேகலை மேம் நீங்க பேசிடுங்க, நீங்க பேசுங்க. நான் பேசுறது இப்ப பேசுறாங்க. சியாமலா அம்மா இப்ப பேசுறாங்க. நான் பேசுறது கேக்குதா? ஆ, மணிமேகலை மேடம் கேக்குது. உங்க பேசி முடிச்சிருங்க, அப்புறம் நான் பண்ணிக்கிறேன். ஆ ஓகே மேடம், ஓகே மேடம். எனக்கு சின்ன இப்ப பேசுறேன். விளையாட்டு தொடர்பாக மணிமேகலை அவர்கள் வந்துவிட்டார்கள். இப்பொழுது பேசுறவங்க மணிமேகலை. உலக சாதனை முயற்சியான நிகழ்வு எதிர்கால கல்வி கற்றல் முறைகள் குறித்தான பெண் பயிற்சியாளர்களின் வகுப்பிற்காக எனக்கும் ஒரு வாய்ப்பு அமைத்து கொடுத்த நமது சியாமலா மேம் அவர்களுக்கும் இந்த குழுவிற்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு மக்கள் தளத்தில் கூட மகளிரின் பங்கு சிறப்பானதாக இருக்கும் இவ்வேளையில் வெந்து தணிந்த காடு இறைவனின் படைப்பில் இறைவனே வியந்து போன படைப்பு மனிதனை எக்காலத்திலும் மதிக்கும் பெண்மையை சமூகத்தில் எத்தனை முண்டாசு கவிஞர்கள் வந்தாலும் கூட பதைப்பதைப்பில் நெஞ்சம் பதற்றத்தில் என்றும் கொண்டு செல்ல முடிகிறது. இப்போது இரண்டே நிமிடத்தில் வாழ்க்கையை புரட்டி போட்டவர்கள்லாம் நமது மகளிர்கள் என்றால் மிகையாகாது. யாரெல்லாம் திங்கட்கிழமை வேலைக்கு துள்ளி குதித்து ஓடுகிறார்கள் என்றால் கூட அது மகளிர்தான் என்பது 200 ஆண்டுகளாக சிரிக்க கூடாது, சிந்திக்க கூடாது, சத்தமாக பேசக்கூடாது, வீரம் கூடாது, விளையாடக்கூடாது, புரட்சியால் போராட்டத்தால் பெண்களால் இயலாதது என்றும் இல்லை என்று இன்னும் அளவிற்கு இன்றைய நிலை கொஞ்சம் மாறியிருந்தாலும் விழுந்து விடுவோம் என்று நினைப்பவர்கள் எழுந்து ஓடுவதில்லை. விழுந்தாலும் எழுந்து ஓடுவோம் என்பவரே இன்றைக்கு எல்லா சாதனைகளுக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சமூகத்தில் குழந்தைகள் விளையாட்டுத்துறை என்பது மிகவும் அரிதான ஒன்றாகவே இருக்கிறது. குழந்தைகளை விளையாடு என்றாலும் கூட உட்கார்ந்து விளையாடு என்பதேதான் இன்றைய அடிக்கடி நாம் கேட்கும் கேள்விக்குறியாகவும் மக்கள் மத்தியில் வரக்கூடிய ஒரு சொல்லாகவும் இருக்கிறது. உட்கார்ந்து விளையாடு, வீட்டிற்குள்ளே விளையாடு. வீட்டிற்குள் விட்டு வெளியில் வந்து விளையாடு என்றாலும் கூட அதற்கும் சொப்பு சாமான்களையே பயன்படுத்தக்கூடிய இன்றைய நிலையிலும் கூட மாறாது கல்வியில் முன்னே நமது மகளிரால் மாற்றத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம் என்பதில் பெருமையும் வரலாற்றை புரிந்து கொண்டு அதையும் புரட்டி போடும் போராடியே பெற வேண்டும் என்று நமது உரிமையை இன்னும் வரும் சமுதாயத்துக்கு கொண்டு செல்ல உதவும் இந்த சென்சஸ் நம்மளுடைய நிறுவனத்திற்கும் இன்றைய காலகட்டத்தில் விளையாட்டுத்துறை என்பது நிறைய பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு நாம் கொண்டு செல்லும் போது அவர்கள் ஏக்கத்துடனே பார்க்கிறார்கள். நானும் இந்த துறையில் விளையாடுவதற்கான குழந்தைகளுக்கான சூழலை உருவாக்கி கொடுக்கும் போது மிகப்பெரிய நமது இந்தியாவின் தங்க மங்கை அப்படின்னு சொல்ல பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய விளையாட்டு வீரர்கள் அப்படிங்கிற இந்த துறையில விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மட்டுமே பெண்களாக இருக்கிறார்கள். நிறைய பெண்கள் சாதிக்க துடிக்கும் நிலையும் கூட அவர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டும் வெளியில் வரக்கூடிய சூழல்களை உருவாக்கப்படாமலும் இருப்பதே அதற்கான காரணமாகவும் அமைகிறது. 1964 பிறந்து பயத்தா லட்சுமி அம்மாள் இவர்களுடைய பயோலி என்ற இடத்தில் பிறந்த நமது தங்க மங்கை அவருடைய உலக சாதனையை முறியடிக்கும் முயற்சியில் கூட இன்னும் நமது பெண்கள் முந்திக் கொண்டிருக்கிறார்கள், அதற்கான வாய்ப்பாகவும் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டுத் துறையில பாத்தீங்கன்னா மிக்சலே வை அப்படிங்கிற கோல் விளையாட்டை வந்து இன்னைக்கு
ரொம்ப பிரபலமா இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களும் பல தடைகளை தாண்டி வந்தவர்கள். நம்ம இந்தியாவில வந்து மேரிக்கும் விளையாட்டுத் துறையில வந்து சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் இதெல்லாம் இவங்களுடைய முன் உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். மேரிக்கும் அப்படிங்கிறவங்க எல்லாம் நம்ம முன் உதாரணம் பண்ணணும், குழந்தைகளுக்கு காட்டணும் அப்படின்னா விளையாட்டுல சாதிக்கக்கூடிய அளவுக்கு பெண்கள் குழந்தைகள் பிறந்த பின்னும் இரண்டு குழந்தைகள் பிறந்த பின்னும் கூட அவர்கள் விளையாட்டில் சாதிக்க முடிகிறது என்றால் அதற்கு கடுமையான உழைப்பும் பயிற்சியும் கண்டிப்பாக நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம குழந்தைகளுக்கு வருங்கால கல்வித்துறையில நம்ம எல்லாரும் இவ்வளவு தூரம் இணைஞ்சு பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அவங்களையும் குழந்தைகளுக்கு இவங்களெல்லாம் எடுத்துக்காட்டா கூறணும் அப்படிங்கிறதுலையும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நிலையாகவே எனக்கு தெரிகிறது. இப்ப நேச்சுரலா கிராமங்கள்ல கொண்டு செல்லும் போது கல்வியை கொண்டு செல்லும் போது விளையாட்டில் குழந்தைகள் மிகவும் ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் இன்னும் கொண்டு செல்ல வேண்டும், அவர்களுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தோம். கல்வியில் வந்து எவ்வளவு முன்னேறினாலும் விளையாட்டுத் துறையில் அவர்களுடைய பங்களிப்பு இன்னும் அரிதாகவே இருக்கிறது. அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு முயற்சியிலும் நாம் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மகிழ்ச்சி அம்மா மிக சிறப்பு விளையாட்டு தொடர்பான செய்திகளை, ஏராளமான செய்திகளை நமக்கு தந்திருக்கின்றார். பெண் ஆளுமைகள் பலர் வர வேண்டும் விளையாட்டுத் துறையில் என்பதையும் ரெல்வெட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்கின்றார்கள் என்ற தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அம்மையார் அவர்களுக்கு நன்றி. நிறைவாக எட்டாவது ஆளுமையாக சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியிலிருந்து எய்டு திட்ட இந்தியா திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்களுடைய கருத்துக்கு அடுத்து இப்பொழுது சியாமலா ராமர் அவர்கள். இவர் காளையார் கோவில் மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தினுடைய விரிவுரையாளராக இருக்கின்றார். அவர் தங்களுடைய கருத்துக்களை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாங்கம்மா சியாமலா ராமர். ஆன்றோர் மொழிக்கும் அவையோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கற்ற கல்வியை தவிர உற்ற துணை வேறேதும் இல்லை என்ற வார்த்தையோடு அறிவு கண்ணை திறப்பது கல்வி, ஆர்வத்தை தூண்டி மேதை ஆக்கிடுவது கல்வி, இருளை அகற்றி வெளிச்சத்தை கண்டிடுவது கல்வி, ஈடில்லா புகழை அளிப்பது கல்வி, உண்மையின் உரை ஊக்கம் தந்து உயர்த்திடுவது, எண்ணத்தை செம்மைப்படுத்துவது, ஏற்றமிகு வாழ்வை தந்திடுவது, ஐயத்தை போக்கி அறியாமையை அகற்றிடுவது, ஒளியூட்டும் அறிவு விளக்கு ஓதி ஓதி விடியல் தந்திடும், ஔடதமாய் நல்வாழ்விற்கு உதவிடும் கல்வி சிறப்பு அப்படிங்கிறது. இல்லை அப்படிங்கிறது பெண் என்ன மாதிரியான வகிக்குது அப்படிங்கிறது நம்ம இப்ப பாத்துட்டு இருந்தோம். இப்ப எங்களுடைய இதுல இருந்து பேசப்பட்ட ஏழு பெண் ஆளுமைகளுமே மொழிப்பாடம் குறித்து கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் கணினி அறிவியல் உடற்கல்வி பத்தி எல்லாம் பேசினாங்க. சோ இத்தனை பாடங்களும் நம்மளுடைய தமிழக குழந்தைகளுக்கு வகுப்புறை கற்றலோடு சேர்த்து மாணவர்களுக்கு நாங்க வழங்கிக்கிட்டு வர்றோம். அதன் அடிப்படையில இந்த கல்வி அப்படிங்கிறது மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக முழுமையாக பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக நம்மளுடைய தமிழக அரசாங்கமானது மாதிரியான நலத்திட்டங்களை இந்த குழந்தைகளுக்கு அப்படிங்கிறது தான். ரெண்டே ரெண்டு நலத்திட்டத்தை பத்தி தான் மட்டும்தான் நான் இங்க சொல்ல போறேன். நான் முதல்வன் திட்டமும் புதுமை பெண் திட்டமும். நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது குழந்தைங்களை பொறுத்தளவுல பள்ளி அளவிலையும் கல்லூரி அளவிலையும் அவங்களுக்கு பல்வேறு முன்னேற்றங்களை குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகள் முனைப்புடன் ஈடுபடணும் அப்படிங்கிற சீரிய நோக்குல நம்மளுடைய அரசானது மாணவர்களுக்கு முன்னெடுத்து வருகிறது. இதில் வந்து மாணவர்களுடைய இடைநிற்றல் தேக்கம், அதாவது குடும்ப சூழல் காரணமாக குழந்தைகள் தங்களுடைய உயர்கல்வியை தொடர முடியாத ஒரு சூழலில் இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைகளுக்கான கல்வியினை முழுமையாக இலவசமாக, அதாவது உயர்கல்வியை பொறுத்தவரை அவங்களுடைய இளநிலை படிப்புகளாக இருக்கட்டும் முதுநிலை படிப்புகளாக இருக்கட்டும் 5 வருட படிப்புகளையும் குழந்தைகளுக்கு இலவசமாக, அதாவது பள்ளி அளவுல கல்வி இலவசமா வழங்கப்படுது அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த செய்தி. ஆனா உயர்கல்வியும் தற்போது நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே குழந்தைகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது அப்படிங்கிற பதிவை நான் இங்க முன்னெடுக்கிறேன். அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா கல்வியில ஈடுபாடு இல்லாம தங்களுடைய திறன் சார்ந்து அதிக ஈடுபாடுடைய குழந்தைகளா இருக்கக்கூடும் பட்சத்தில் அந்த குழந்தைகளுக்கு நம்ம வந்து அவங்களுடைய திறமையவும் நம்ம முன்னெடுக்கணும் இனிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற சீரிய நோக்கத்துல அந்த குழந்தைகளுக்கும் ஸ்கில் பேஸ்டு ஸ்காலர்ஷிப்ஸ் இதெல்லாம் கொடுத்து ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் அப்படிங்கறதெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழே நிகழ்த்திட்டு வராங்க. இந்த திட்டம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில மாவட்ட முதன்மை கல்வியாளரோட உதவியோடவும் டயட் நிறுவன கல்வியாளர்கள் மற்றும்
நம்மளுடைய சமக்கர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற ஸ்கீம் மூலமாகவும் அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நலத்திட்டம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் முன்வைக்கிறேன். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டத்தை பொறுத்தளவுல மூவலார் ராமாமிர்தம் அம்மையார் திட்டம் அப்படின்னு ஆரம்பத்துல கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இப்ப நவீனப்படுத்தி நம்மளுக்கு புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது கீழே கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. இந்த திட்டத்தின் கீழே குழந்தைகளுக்கு வந்து திருமணமாகும் வயதின் நேரத்துல அந்த குழந்தைகளுக்கு படிப்போடு சேர்த்து படிப்புல நம்ம ஏற்கனவே நான் முதல்வன் திட்டத்துல யூஜி பிஜிக்கு வந்து அவங்க ஆஃபர் கொடுக்குற கோர்சஸ் ஆஃபர் கொடுக்கறது மாதிரி அந்த குழந்தைகளுக்கு சில ஊக்கமூதிய திட்டங்களும் தர்றாங்க. சோ பெண் கல்வி அப்படிங்கிறது இடையிலே நின்ற கூடாது அப்படிங்கிற வீரிய நோக்கத்துல நம்மளுடைய அரசாங்கமானது பிள்ளைங்களுடைய கற்றல் அப்படிங்கிறது முழுமை அடையணும், எல்லா துறைகளிலையும் பெண் குழந்தைகள் வந்து சிறப்புற செயல்படணும் அப்படிங்கிற நோக்கத்துல பல்வேறு நலத்திட்டங்களை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வர்றாங்க. அதுல இப்ப இந்த ரெண்டே ரெண்டு நலத்திட்டங்கள் குறிப்பிட்டு சொன்னதுக்கான காரணம் பள்ளி அளவுல நிறைய நலத்திட்டங்கள் வழங்கப்படுவது அனைவருக்கும் தெரிந்த ஒரு தகவலாக இருக்கிறது. ஆனால் உயர்கல்வி சார்ந்தும் நம்மளுடைய அரசானது குழந்தைகளுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை நிகழ்த்திட்டு வர்றாங்க அப்படிங்கறத முன்னிறுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த இடத்துல இந்த விஷயத்த நான் முன்வைத்தேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. நம்முடைய திருமதி சியாமலா ராமர் அவர்கள் பள்ளியிலும் கல்லூரியிலும் பெண் குழந்தைகளுக்கு இருக்கின்ற நலத்திட்டங்கள் தொடர்பான ஏராளமான செய்திகளை தந்திருக்கின்றார்கள். இவற்றை எல்லாம் நாம் அந்த குழந்தை சேர்த்து அவர்களுடைய பெண் குழந்தைகளுடைய கல்வி நாம் ஆக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் பெண் விடல் என்ற வள்ளுவரின் வாக்கு கேட்ப நம்முடைய முனைவர் கவிதா செந்தில் நாராயணன் அவர்கள் இப்படி எட்டு ஆளுமைகளை ஒவ்வொரு துறையாக தேர்ந்தெடுத்து அப்படி கொடுத்து அனைவரும் கருத்து அனைவரும் தந்த கருத்துகள் மிக சிறப்பான அளவிற்கு மிக சிறப்பான ஆளுமைகள் இருக்கின்ற இந்த நிகழ்வில் வாழ்த்துறை வழங்குவதற்காக இன்றைக்கு கலந்துரையாடுவோம் குழுவில் இன்று மாலை மகளிர் களம் என்ற நிகழ்வில் பெண்ணையும் பெண்ணியமும் என்ற தலைப்பிலே ஒரு சிறப்பான கருத்துரை வழங்கிவிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் பன்முக நாயகி தேன்மொழி அம்மா அவர்களை இப்பொழுது இந்த நிகழ்வில் கருத்துரை வழங்குமாறு அன்மையில் நெறியாள்கைக்கான மிக சிறந்த விருதை பெற்றிருக்கின்றார். அவருக்கு இந்த நேரத்தில் பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா, நன்றி. எவ்வளவு நிமிடம் இருக்குங்க ஐயா பேச? இன்னும் 15 நிமிடங்கள் இருக்குமா? அப்படியா, சரி. இல்ல வேற யாராவது கலந்துரையாடல் சொல்லிட்டு நன்றி போலாமா? நன்றி. கருத்து உரை கேட்கலாம். அதான் கருத்துரை, அனைவரும் ஒரு வாட்டி வீடியோக்கு வரலாம், கருத்து கேட்கலாம். இன்னும் 15 நிமிடங்கள் இருக்கின்றன, 8:14 ஆகிறது இப்பொழுது. வணக்கம்மா, உங்களுடைய கருத்து பின்னூட்டம் யாரேனும் தருவதாக இருந்தால் தரலாம். அனைத்து ஆசிரியர்களும் சிறப்பான கருத்துக்களை தெரிவித்துள்ளனர், நன்றி அம்மான்னு கலைமகள் அவர்கள் சொல்லியிருக்காங்க. காணொலிக்கு வந்து சொன்னீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். முதல் ஆசிரியர் பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனம் காளையார் கோயில இருந்து எங்களுக்கு சிறப்பு விருந்தினர் வருகை புரிந்து மிக அழகான துறை அனைத்து பெண் ஆளுமைகளும் அது எல்லா துறைகளிலுமே விண்வெளி அப்புறம் வந்து அற இலக்கியங்கள் இப்படி எல்லா துறையுமே அவர் முன்மாதிரியாக வைத்து இங்கே பதிவு செய்த விதம் ரொம்ப அருமை. அதுலயும் தாய் எவ்வளவு வந்து நாம எல்லாம் வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்றதையும் இங்க அழகாக பதிவிட்டு சென்றார்கள், அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நம்மளுடைய சென் நெக்சஸ் நிறுவன குழுமம் வந்து இங்க அழகா நமக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது, அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயம் பன்முக திறன் படைத்த நம்முடைய தேன்மொழி அம்மா அவர்கள் அழகா உலக சாதனை நிகழ்வை இங்கு நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மகளிர் தினத்தை ஒட்டி அனைவருக்கும் விருதுகளையும் வழங்க காத்திருக்கின்றார்கள், அதற்கும் நாங்கள் அனைவருமே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜாரங்க ராமானுஜம் ஐயா அவர்கள் ஒவ்வொருவர் பதிவு செய்யும் போதும்
அழகாக அதை கவனித்து பாராட்டும் விதமாக அவர்கள் கைத்தட்டலை கொடுத்து வழங்கி கொண்டிருந்தார்கள். அதற்கும் நன்றி. அதே சமயத்தில் ராமநாதன் செட்டியார் உயர்நிலை பள்ளியிலிருந்து கணித ஆசிரியர் அவர்கள் ஒரு இலக்கியம் கலவாத வாழ்வியல், எப்படி ஒரு எளிமையாக பேச முடியுமோ அதே சமயத்தில் தக்க உதாரணங்களை அழகா சொல்லிட்டு போனாங்க, அவர்களுக்கும் நன்றி. இதுல தூத்துக்குடியிலிருந்து வந்தே அந்த ஆசிரியரும் மிக அருமையான பதிவுகளை கருத்துக்களை பதிவிட்டார்கள், அவர்களுக்கும் நன்றி. அதே சமயத்துல நம்முடைய ராஜலட்சுமி வரலாற்று சம்பந்தமாக நாங்கள் தான் கடந்த கால நிகழ்வுகளை சொல்வதுதான் வரலாறு அப்படின்ற விதத்துல நீங்கள் எல்லாம் வரலாறு படைக்க வேண்டும் என்றார்கள், அவர்களுக்கும் நன்றி. கணினி கணினி வந்து செயற்கை நுண்ணறிவு, இப்போது ஜிப்பு வச்சு தைக்கிற அளவுக்கு வந்துட்டோம் நம்ம. அந்த கணித அறிவை கொண்டுதான், கணினி அறிவை கொண்டுதான் இங்கே வந்து உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை முன்வைத்தார்கள், அவர்களுக்கும் நன்றி. விளையாட்டுத்துறை சார்பாக பெண்கள் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் விளையாட்டுத்துறையில் சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றதையும் இங்கே பதிவு செய்தார்கள். அவர்கள் நினைத்த என்ன எண்ணிய முடிதல் வேண்டும் போல எல்லோருமே, அதாவது பெண்களை விளையாடும் போது வீட்டில் இருந்தே விளையாட, உள் விளையாட்டு அரங்கன்ற மாதிரி செஸ் இந்த மாதிரி விளையாட்டுக்கு தான் ஊக்குவிக்கிறாங்க, வெளியில போய் விளையாடுற விளையாட்டை இன்னும் ஊக்குவிக்கவில்லை என்றாங்க. இதன் மூலமாக இந்த இணைய வழி மூலமாக அத்துணை பேருக்கும் அவர்கள் ஒரு அருமையான கருத்தை வைத்திருக்கின்றார்கள். ஆகவே நாம் பரந்த மனப்பான்மையிடம், ஆணுக்கு பெண் நிகர் நிகர் இல்லை, நாங்கள் அதை விட ஒருபடி மேல் என்றே இந்த அரங்கத்தில் சொன்னால் மட்டும் பத்தாது, அது வாழ்வியலோடு நடக்க வேண்டும் என்பதையும் இங்கே கருத்தை முன்வைத்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். முக்கியமா நான் வந்து சியாம்லா மேடத்துக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா அவர்கள் தான் இந்த வாய்ப்பை முன்பொரு முறையும் கொடுத்தார்கள், இப்பொழுதும் கொடுத்தார்கள், அவர்களுக்கும் நன்றி. ஆங்கிலத்துறை சார்பாக உஷா மேடம் அவர்கள் அழக, ஆங்கிலத்துறையும் சொல்ல முடியாது, தமிழும் ஆங்கிலமும் இரண்டு கண்கள் சொல்ற மாதிரி தமிழை கூந்து விளையாடினார்கள், அவர்களுக்கும் இங்கே நன்றி. நன்றி. தமிழாசிரியர் என்பதை அற்புதமாக நிரூபித்து விட்டார். கருத்து கண்ணு பின்னோட்டம் அப்படின்றது ஒவ்வொன்றுக்கும் அப்படி நச்சு நச்சு நச்சுன்னு சொல்லிட்டாங்க. மிக்க மகிழ்ச்சி வனிதா அம்மா, நன்றியா பேசின வனிதா அம்மாவிற்கு நன்றி. அடுத்ததாக தங்களுடைய பின்னூட்டத்தை தரக்கூடியவர்கள் தரலாம். சிறப்பு விருந்தினர் ஐயா கூட நீங்க ஒரு பின்னூட்டம் கொடுக்கலாம் ஐயா, எப்படி பேசினாங்க அப்படின்ட்டு. ஒரு நல்ல ஒரு அருமையான ப்ரோக்ராம் ஐயா. வணக்கம், கேக்குதுங்களா? இது மாதிரியான ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில நிகழ்வுல ஒரு பரிமாறல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல உலக பெண்கள் தினத்துக்காக இந்த சென்செக்ஸ் நிறுவனமும் சென்செக் அந்த ஜியாஸ் ட்ரைனிங் சென்டரும் நடத்துற இது மாதிரியான ஒரு சிறப்பான நிகழ்வு வந்து இது மாதிரியான ஆசிரிய பெருமக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நிறைய மக்களுக்கு நிறைய கருத்துக்களை சொல்றதுக்கான வாய்ப்பு. பெண்ணியம் வெறுமனே பேச்சு அளவுல இல்லாம செயல்பாட்டு அளவுல பெண்ணியம் பேசப்படுறதை தாண்டி பெண்களோட முன்னேற்றம்ங்கிறது பழைய காலத்துல இருந்து வரணும் அப்படின்னு அருமையா எல்லா தரப்பு பாட ஆசிரியர்களும் நம்ம கருத்தால பெருமக்களும் கூறியது உண்மையிலே சிறப்பான நிகழ்வு. இது மாதிரியான இந்த ஜூம் மீட்டிங் நிகழ்வுகள் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் என்னோட கருத்துக்கு நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது, ஏன்னா திடீர்னு சொல்லப்பட்டதை தாண்டி எட்டு நாள் நிகழ்வு அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் இன்னும் கூடுதலாக பங்கேற்பார்களையும் இன்னருக்கு போய் சேர்ந்துச்சுன்னா நிறைய பேருடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உண்மையிலே இது போன்ற ஒரு நிகழ்வுக்கு என்னையும் ஒரு பேசுவதற்கு அழைத்தமைக்காக, பெண்ணியும் வெறுமனே பேச்சளவுல இல்லாம உண்மையிலே எல்லா பெண்களையும் தாயாகவும் சகோதரியாகவும் வழங்கக்கூடிய ஒரு வணங்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வை ஏற்படுத்திய நம்முடைய நிகழ்வுக்கும் நிகழ்வாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வேறு யாரேனும் இருக்கிறீர்களா? ஐயா அவர்களுக்கு நன்றி. வேறு யாரேனும் பின்னூட்டம் வழங்க விரும்பினால் உங்களுடைய கருத்தை சுருக்கமாக வழங்க. மலைமகள் அம்மா வந்து கையை உயர்த்தினார்களே. ஆமா
வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம். இப்போ வந்து பெண்கள் பெண் கல்வி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். பண்டைய காலத்துல இருந்து பெண்கள் கல்வி கற்றுக்க அப்படின்னு அவை காக்கைப்பாட்டினியார் நச்சிள்ளையார் அப்படிலாம் சொல்றோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்திலயும் பெண் கல்வி முடக்கப்படுது. இருந்தாலும் அதையெல்லாம் கவர்மெண்ட் திரும்ப அதையெல்லாம் புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க. இப்ப நம்ம மொழி ஆசிரியர்கள் அதுல இருந்து கணினி அறிவியல் அப்படின்னு சொல்லி வரலாறு அப்படின்னு எல்லா ஆசிரியர்கள் சொல்றதையும் நம்ம பார்க்கும்போது எல்லா துறையிலயுமே பெண்கள் சாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அதுக்கான சரியான உந்து சக்தி இல்லாம தான் சில இது வந்து தாழ்த்தப்படுறோம். அப்ப அதுக்கு ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு ஆண் கல்வி கற்றா அது வந்து அவருக்கு மட்டுமே சொந்தமானதா இருக்கும். ஆனா ஒரு பெண் கல்வி கற்றா அது வந்து அந்த சமுதாயத்துக்கே நல்லதா இருக்கும் அப்படின்றதுனாலதான் பெண் கல்வியை ஊக்குவிக்கணும் அப்படின்ட்டு கல்லூரி சேரும்போது எல்லாம் ஊக்கத்தொகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அரசாங்கம் செஞ்சுட்டு வருது. இப்போ எல்லா இதுலயும் ஒரு ஒரு பெண் கல்வி கற்று நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னா ஒரு பெண் கல்வி கற்றுனா அந்த குடும்பம் வந்து சிறந்த பல்கலைக்கழகமா இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இப்ப வந்து நமக்கு 8 பேரு சொன்னாங்க எல்லா கருத்துக்களுமே வந்து மிகவும் சிறப்பா இருந்துச்சு. ஒவ்வொரு இதையும் சொன்னா இப்ப வந்து நான் வந்து நேத்து திடீர்னு பேசினேன் அப்போ கால நேரம் போறது தெரியாம பேசிட்டேன். இப்பயும் காலம் அப்படின்றத கருத்துல வச்சுட்டு இப்ப வந்து சொல்றேன் எல்லாமே 8 பேருமே வந்து அழகா சிறப்பா ஒவ்வொரு இதுவும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நாம எல்லா மகளிருக்கும் எடுத்து சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னுக்கு போக முடியும். பின்னாடி இல்லாம மேலும் மேலும் வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். நன்றிமா. நன்றிமா. நன்றி மகிழ்ச்சி. வேறு யாரேனும் பின்னூட்டம் வழங்க இருந்தால் உடனடியாக சுருக்கமாக உங்களுடைய கருத்தை வழங்க வேண்டுகிறோம். வேறு யாரும் கை உயர்த்தவில்லை, யாரும் சொல்லவில்லை என்பதால் இப்பொழுது நம்முடைய பன்முக நாயகி அம்மையார் தேன்மொழி அவர்களை தங்களுடைய கருத்தை வழங்குமாறு. தேன்மொழி அம்மையார் கருத்துக்களை வழங்குவதற்கு முன் ஒரு செய்தி. கதிரவன் ஐயா சொன்னாங்க இது மாதிரி கவிதாமா வந்து அனைவரையும் ஒருங்கிணைத்தார்கள் என்று. மிக்க மகிழ்ச்சி, கேட்க இனிமையாக இருந்தது. ஆனால் அந்த செயலை செய்தவர் யார் என்றால் தேன்மொழி அம்மையார். அவர்தான் ஒவ்வொருவராக தேனி சேகரிப்பது போல் சேகரித்து சேகரித்து அற்புதமாக இந்த ஒரு 8 பெண்மணிகளையும் தந்திருக்கக்கூடியவர். வந்தவர்களே மீண்டும் வரக்கூடாது என்கின்ற காரணத்தினால், 80 பெண் ஆளுமைகளுக்கு குறையாமல் புதிதாக இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் தேன்மொழி அம்மையார் இத்தனை ஆளுமையாளர்களையும் ஒருங்கிணைத்துள்ளார் என்ற செய்தியை நான் நீங்கள் தெரிவித்துக் கொண்டு தேன்மொழி அம்மையாரை நன்றியுரை கூற அழைக்கின்றோம். அதற்கு முன் அவர்களுக்கு மனதார நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. கருவி அவராக இருந்தாலும் அதை இயக்கியவர் நீங்களாக இருப்பீர்கள் என்ற அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன். நன்றி. மகிழ்ச்சி. இருவருக்கும் பாராட்டுகள், மகிழ்ச்சி, வாழ்த்துகள். நன்றிங்க. நன்றிங்க. மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. ஒரு நல்லதொரு மாலை பொழுதாக, பயனுள்ள மாலை பொழுதாக, இனி வரும் காலத்தில் கல்வி எப்படி இருக்கும் என்பதற்கு நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு வந்து அவர்கள் பதிலளிக்கும் வண்ணமாக இங்கு வந்து பேசிய 8 பெண்களும் சரி, சிறப்பு விருந்தினராக வந்திருந்த மணிவண்ணன் ஐயா அவர்களும் சரி, வெகு சிறப்பாக அவங்களெல்லாம் பார்த்த இவங்கெல்லாம் ஆசிரியர்களை பட்டிமன்ற பேச்சாளர்களான்னு தோணுச்சு எனக்கு. அப்படியே அப்படியே தொடக்கமே அப்படியே ஒரு வேகமாக அவங்களுடைய அந்த அத்தனை கால அந்த படிப்பு, அந்த அவங்களுடைய அந்த பாடம் சார்ந்த கருத்துக்களை எல்லாம் சொன்ன விதம் எல்லாம் வெகு சிறப்பாக இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு தொடக்க உரையாற்றிய நம்முடைய அதாவது சென் எக்ஸஸினுடைய செயற்பாட்டு இயக்குநராக இருக்கின்ற முனைவர் கவிதா செந்தில்நாதன் அவர்களுக்கு, நம்முடைய நெறியாளர் ஐயா முனைவர் காஞ்சி கதிரவன் சொன்னபடி அவங்க அதாவது வந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கான திட்டங்களை என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எது எது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அது எல்லாமே வந்து ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேருதுன்னு சொல்லும் போது அந்த இடம் வந்து அவங்க கவிதா செந்தில்நாதனுடைய இடம்தான். அதை வந்து அவங்க அந்த தொடக்க உரையில்
தொடங்கி முடிக்கும் வரையில் பொறுமையாக இருந்திருந்து ஒவ்வொன்றையும் சரிபார்ப்பது என்ற எத்தனை வேலைகளையும் எத்தனை பணிகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு இந்த பொழுதினை வந்து அமர்ந்து செய்கிறாங்க இல்லைங்களா, அதுக்காக அவங்களுக்கு மிகப்பெரியதொரு நன்றியை மனதார சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து வரவேற்புரை வழங்கிய நம்முடைய ராஜா ரங்கராமன் அச்சிமையா, அவர் மருத்துவராக இருந்தாலும் ஒரு இலக்கிய ஆர்வலராக ஒவ்வொரு நாளும் அந்த கூட்டங்கள் நம்முடைய சென்னெக்சஸ் கூட்டங்கள் நடக்கும் போதெல்லாம் இருந்து அத்தனை ஆர்வமாக அவர் கலந்து கொள்வதை பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு சிறப்பான வரவேற்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நெறியாளுகை செய்து வந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாவலர் முனைவர் கதிரவன் ஐயா அவர்களுக்கும் வெகு அழகாக சிறப்பாக அந்த தலத்தை ஒரு அவர்களுக்கு ஏற்றபடி அந்த அழகான வர்ணனைகளோடு நீங்கள் சொன்ன விதம் சிறப்பாக இருந்ததையா மிக்க மகிழ்ச்சி, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்விற்கு நமக்கு வந்து சிறப்பு விருந்தினராக அங்க பேச வருபவங்க பெண்ணு, ஆனா வந்து அந்த பேச வர்றதுக்கு எல்லாருமே பெண்ணா இருந்தா சரியாக இருக்காது, நமக்கு வந்து அது ஒரு ஆண் இருந்தா நல்லா இருக்கும், ஆண் தான் பெண்களுடைய அந்த சிறப்பை எடுத்து சொன்னா நல்லா இருக்கும், நம்மளே நம்மளை பத்தி பேசிக்க கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து இப்ப நம்ம தொடர்ந்து ஆண்கள் சிறப்பு விருந்தினராக வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்று வந்து நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முனைவர் மு மணிவண்ணன் அவர்கள், இவர்கள் வந்து விரிவுரையாளராக இருப்பதை வந்து நம்மால் அவருடைய அந்த உரையின் மூலமாக புரிந்து கொள்ள முடிந்தது. காளையார் கோயிலில் வந்து ஐயா அவர்கள் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற காளையார் கோவிலில் அவங்க பணிபுரியறாங்க. அவருடைய அந்த முதலிலும் சரி மறுபடியும் அவர்கள் வந்து சொன்ன கருத்திலும் ஒரு தெளிவான ஒரு எண்ணத்தை நம்ம வந்து பார்க்க முடிந்தது, மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா, நன்றி. தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சியில் அந்த எதிர்கால கல்வி கற்றல் முறைகள் குறித்தான அந்த 8 பெண் பயிற்சியாளர்களின் வகுப்பு, அது வந்து நம்ம வகுப்பா தான் எடுத்துக்கலாம், நமக்கு வந்து ஒரு வகுப்பு அப்படியே எப்படி சுருக்கி கொடுத்தா எப்படி இருக்குமோ இந்தந்த இதுல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேர்ந்தெடுத்த கருத்துக்களை வெகு அழகாக கொடுத்த அனைவருக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நம்ம ரா வனிதா அவர்கள், இப்பயும் கூட அவங்க சொன்னது வந்து ரொம்ப அழகா அந்த அந்த நான் என்ன சொல்லணும்னு நினைச்சிரோ அதெல்லாம் அவங்களே சொல்லிட்டாங்க, அதனால நமக்கு வந்து அந்த பணி குறைவா போயிடுச்சு, அதுக்காக அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க அந்த ராமசாமி தேவானையம்மாள் அந்த கல்லூரியில அரசு மேல்நிலை பள்ளியில வந்து அவங்க ஒரு பட்டதாரி தமிழாசிரியரால் பணிபுரிவது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே போல முனைவர் எஸ் உஷா, இவங்களும் ஆங்கில விரிவுரையாளர்லாம் காளையர் கோவில் சிவகங்கை மாவட்டத்துல பணி செய்யறாங்க, அவங்களுடைய அந்த பதிவிலையும் ஆங்கிலம் சார்ந்து ஆங்கிலம் எப்படி எல்லாம் தேவை அதையெல்லாம் வந்து ரொம்ப அழகா தெளிவா சொன்னாங்க. அதே போல வந்து கணிதத்தை பற்றி பேசிய அந்த ரேவதி அவர்களும் கூட கணிதம் எப்படியெல்லாம் நமக்கு அவசியமாகிறது என்பதை ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. ராமநாதன் செட்டியார் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி காரைக்குடியிலிருந்து வந்தவங்க, அதே போல நெடுங்குளம் தூத்துக்குடி மாவட்டத்தில இருந்து வந்த விஜயலட்சுமி அவங்க அறிவியலினுடைய பயன்பாடு எப்படியெல்லாம் இருக்கிறது, அறிவியல் இல்லாம நம்ம வாழ முடியுமா அப்படின்றபடி அவங்க அழகாக கேள்வி வைத்து அதற்கு பதிலும் சொல்லி சிறப்பு செஞ்சாங்க. அதே போல திருமதி மு ராமலட்சுமி அவங்க வந்து சமூக அறிவியலை தொட்டு அழகாக வெகு தெளிவாக அவங்க சொன்னாங்க. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கொட்டாம்பட்டி மதுரை மாவட்டத்தில இருந்து வந்திருந்தவர்களுடைய அந்த உரை பார்க்கும்போது ரொம்ப தெளிவா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க அப்புறம் வந்து ஏன்னா கொட்டாம்பட்டி ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு பட்டினா ஒரு கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் இந்த அளவுக்கு எல்லாம் ரொம்ப அவ்வளவு அறிவியல் சிறந்தவர்களாக இருக்கிறார்களேன்றது ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்புறம் வந்து அங்க படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் வந்து இனி வரும் காலத்தில் பட்டியாவது நகரமாவது எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற அளவுக்கு இந்த இவர்களுடைய அந்த அறிவு மேலோங்கி இருக்கிறதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதுக்கப்புறம் வந்து மணமேல்பட்டி அப்படின்ற திருப்பத்தூர் தொகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய திருமதி எம் ராஜலட்சுமி, கணினி அறிவியல் அந்த கம்ப்யூட்டர் சார்ந்து எப்படி எல்லாம் நமக்கு உதவியாக இருக்கிறது என்பதை வெகு அழகாக நமக்கு தெரியப்படுத்தினார்கள். அதே போல இன்றைய நிகழ்வில் மிக சிறப்பாக இன்னொருத்தரவங்க விளையாட்டுத்துறை சார்ந்து திருமதி மணிமேகலை அவர்களும் எடுத்து வைத்த கருத்துக்கள் எல்லாமே, அதுவும் வந்து அவங்க வந்து இந்தியா திட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க, அதனாலதான் போல இருக்கு அவ்வளவு அழகா எல்லாம் தெளிவா சொன்னாங்க. சிங்கம்புணரி சிவகங்கை மாவட்டத்தில இருந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே போல திருமதி இவங்க தூ சியாமலா ராமர், நான் வந்து மிகவும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணி இவங்க. இவங்கள எனக்கு ஒரு 4 வருஷமா இந்த இணையம் காலம் தொட்டு எனக்கு தெரியும் அவங்கள.
அவ்வளவு ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாங்கன்னா 100% அந்த எஃபர்ட், அந்த சின்சியர் அவங்க செய்யறது வந்து எனக்கு வந்து அவ்வளவு பிரமிப்பா இருக்கும். அவங்க கிட்ட ஒரு நம்பி நம்ம ஒண்ணு கேட்டோம்னா இது கிடைச்சிடும்னு ஒரு நம்பிக்கை தான். அதனால எனக்கு வேற யாருக்கிட்டயுமே நான் வந்து அதை முயற்சி செய்யவே இல்லை. அவங்க இவங்க செஞ்சாங்கன்னா அது வந்துடும்ட்டு ஏதோ கொஞ்சம் அந்த ஆண்கள் முதல்ல போட்டதுனால கொஞ்சம் இதாயிடுச்சு. அதையும் அவங்க வந்து மதியமே கொடுத்துட்டாங்க மதியத்துக்குள்ளவே. ரொம்ப மகிழ்ச்சி ஸ்ரீயாமலா. அவங்க வந்து இந்த உங்களுக்கெல்லாம் ஒரு பயிற்சியாளராக எல்லாம் கூட இருக்கிறாங்க. அந்த காளையர் கோவில்ல விரிவுரையாளராக இருப்பது மாத்திரம் இல்லாமல் அவங்க இப்போ இருக்கிற கல்வி சார்ந்து என்னென்ன வகையில் வந்து மேம்படுத்தி இருக்காங்களோ அதை போல எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இருக்கிற பள்ளிக்கூடங்களில் கூட அப்படியெல்லாம் ஒரு பாடத்திட்டங்களை நடத்துவதாக நான் கேள்விப்படவில்லை. நான் ஷியாமலா சொன்னதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து எங்களுடைய உறவினர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட அதெல்லாம் கேட்டா அவங்களுக்குலாம் எதுவுமே தெரியல, இப்படியெல்லாம் இருக்கா, இப்படியெல்லாம் சொல்றாங்க, யார் சொல்றாங்க, அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னாங்க. அப்ப வந்து எந்த அளவுக்கு அவங்க கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்காலத்தில் வந்து ஒரு சிறந்து விளங்குவார்கள் அப்படின்றத என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல அவங்க அவங்க அப்படி இருந்தாங்கன்னா, தலை அப்படி இருந்தாங்கன்னா வாழ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே போல முன்னேறி சரியா போனா பின்னேறலாம் சரியா போவோன்றபடி இவங்க எல்லாருமே, எல்லா ஆசிரிய பெருமக்கள் எல்லாரும் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா இவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு அந்த அவங்க 100% அவங்களுடைய உழைப்பை போட்டு அந்த மாணவர்களுக்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவருடைய பேச்சின் மூலம் நாம் வெகு அழகாக சிறப்பாக உணர முடிந்தது. அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நம்முடைய நிகழ்ச்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அகவல் பெண்டியர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சி உலக சாதனை நிகழ்ச்சியாக எடுத்து செல்வதில் 4ஆம் கட்டத்தில் இருக்கிறோம், 4ஆம் நாளில் இருக்கிறோம். அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் நிறுவனராக இருக்கக்கூடிய நம்முடைய வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், அதே சமயத்தில் அந்த கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய கலைச்செல்வி அவர்களுக்கும், கலைவாணி அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வெகு அழகாக நெறியாளுகை செய்து முடித்த நம்முடைய கதிரவன் ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லி, எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றியை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.